Hello everyone, very good evening. Virtual MC Thamarasan here from Chennai Event MCs, entertainers and professionals, event anchor, MC manager and online event organizer and a virtual MC. And also the founder of the Above Brands. இந்த லைவ் வந்து கொஞ்சம் முக்கியமான ஒரு லைவ் அண்ட் எவ்வளோ நேரம் போகும்னு தெரியல, ஷார்ட்டாக பேசணும் தான் பார்க்குறேன். பட் டாபிக் ஆரம்பித்தா போயிட்டே இருக்கலாம். இன்ஃபேக்ட் ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினச்சேன், பண்ண கூட டைம் இல்லை, அப்படியே குட்டி குட்டி பாயிண்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பேசிக்கலி என்னன்னா, இப்போ யார் என்ன ப்ராஜெக்ட் அப்ரூவ் அச்சீவ் பண்ணாலும் சரி, நான் எனக்குன்னு ஒரு டெம்ப்ளேட் வச்சப்பேன் கூட பழகின நிறைய பேருக்கு தெரியும். எஸ்பெஷலி இந்த ரீசன்ட் டைம்ஸ் நீங்கள் என்ன ப்ராஜெக்ட் வேணாலும் எடுத்துகிட்டு வருங்க, எதை பற்றி வேணாலும் வாங்க, கடைசியாக சுற்றி சுற்றி வளைச்சி நான் என்ன ப்ராஜெக்ட் வச்சுருக்கணும், என்ன பண்ணுறோம், அதை தான் எடுத்துகிட்டு வருவோம். என்னமோ அதை நான் உங்ககிட்ட திணிக்கிற மாதிரி கூட சில நேரத்தில் தோணும், பட் தட் இஸ் நாட் மை ப்ராப்ளம் அப்படின்னு நினைப்பேன். ஆனால் மோஸ்ட் ஆஃப் டைம் என்னன்னா, இப்போ நான் மற்றவங்க அப்ரோச் பண்ணுறத விட அவங்க என்ன அப்ரோச் பண்ணுறாங்கன்னு சொல்லும்போது, அஃப்கோர்ஸ் டெஃபினெட்லி நான் என்ன வச்சுருக்கேன் அதுதான் கொடுக்க முடியும். இப்போ வந்து வி ஆர் நாட் இந்த நார்மல் டைம்ஸ் வேறு வந்து ஓகே நானும் ரொம்ப நல்ல நிலைமை இருக்க, ஓகே வாங்க ஃப்ரீயாக பேசலாம், நம்ம வந்து ஜாலியாக பேசலாம் அப்படின்னு நிலமையில் இப்போ நம்ம யாருமே கிடையாது. நிறைய பேர் யாருமே இல்லைன்னு சொல்கிறத விட மெஜாரிட்டி ஆஃப் த பீப்பிள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எவ்ரி ஒன் இஸ் ஸ்ட்ரகிங் இன் தர் லைஃப். இந்த லாக்டவுன், கொரோனா, இது மாதிரி தாண்டி எவ்வளோ விஷயங்கள் தாண்டி எல்லாத்தையும் தாண்டி எனக்கு இருக்க ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, வீட்டை விட்டு வெளியே வராமல் இருக்கிறது எவ்வளோ கஷ்டம். நான் எப்படிப்பட்டாலும் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன், காலையிலேருந்து நைட் வரைக்கும் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா, இது ஒர்க் ஃப்ரம் ஹோம் எனக்கு வந்து பெரிய விஷயன்றது கிடையாது. இட்ஸ் நாட் நியூ டு மீ. இவெண்ட் இருந்தால் இவெண்ட்டு போவேன், இல்லை நேரத்தில் வீட்டில் தான் உட்காந்து ஒர்க் பண்ணுவேன், இதர் எங்கள் வீட்டில் உட்காந்து ஒர்க் பண்ணுவேன், இல்லை மென்டோ டாக்டர் மாரஜா வீட்டில் உட்காந்து ஒர்க் பண்ணுவேன். வீட்டுக்குள்ளே இருக்கிறது எனக்கு சாதாரணம். ஆனால் என்னன்னா, வெளியே போயிட்டு வராமல் இருக்குது தெரியுமா, லைக் நான் வந்து வீட்டுக்குள்ளே ஒர்க் பண்ணாலும் வீட்டுக்குள்ளேயே டீ கிடைக்கணாலும் ஈவினிங் ஒரு டீக்காகாவது வெளியே போயிட்டு வருவோம் நான் அப்படிப்பட்டால். ஆனால் இந்த கொரோனா டைம், லாக்டவுன் டைமில் ஆல்மோஸ்ட் லைக் 14 days, 15 days நான் வெளியே வீட்டை விட்டு வெளியே என்ன வெதர்னு கூட எனக்கு தெரியாது. நான் பல நேரத்தில் யோசிச்சிருக்கேன், வெளியே மழை பெய்தா வெயில் அடிக்குதான்னு கூட தெரியாமல் ஒரே ரூம்குள்ளே அடைஞ்சிருக்கன்னும் போது அதுவே ஒரு மனுஷனுக்கு வந்து எவ்வளோ பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு எல்லாருமே தெரியும். ஃபிசிக்கலாகவும் பாதிப்பு ஏற்படுத்தலாம், மென்டலாகவும் ஏற்படுத்தலாம். ஆனால் மென்டலாக ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி எனக்கு. ஏன்னா நான் சும்மா காலையில் ஏதோ ஒரு ஒர்க்கில் எங்கேஜ் ஆகிடுறேன் அப்படின்னால எனக்கு வந்து அது ஒரு பெரிய ப்ராப்ளமாக தெரியல. அது ஒரு வகையில் வந்து நல்லது. பட் எவ்வளோ பேருக்கு அது மாதிரி என்ன பண்ணுறேன்னே தெரியாமல் வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கிடக்கிறாங்க அப்படின்னா, லைக் ஐடில் மைண்ட்ஸ் இஸ் டெவில் ஒர்க் ஷாப் அப்படின்ற மாதிரி வீட்டுக்குள்ளே தனியாக உட்காந்துட்டு எதுவுமே நம்ம வேலை செய்யலைன்னா அப்போ கண்டிப்பாக டெவில்ஸ் ஒர்க் ஷாப் அது டிப்ரெஷனுக்குள்ளெல்லாம் எடுத்துகிட்டு போகும். அதனால தான் என்னோட ப்ரீவியஸ் வீடியோவில் அபவுட் டிப்ரெஷன் பேசும்போது, சரி ஏதோ ஒரு வகையில் உங்களை வந்து நீங்கள் எங்கேஜாக வச்சுக்கிட்டே இருங்க, கண்டிப்பாக அது வந்து உங்களை வந்து மைண்டை வந்து ஒரு நெகட்டிவாக எடுத்துகிட்டு போகாது அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அந்த வகையில் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இவ்வளோ சேலஞ்சஸை தாண்டி எல்லாருமே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம யார்ட்டே ஒருத்தர்கிட்ட ஹெல்ப் கேட்க போகும்போது ஹவு சீரியஸ் ஆர்வி அப்படின்னு ரொம்ப முக்கியம். நம்ம ஒருத்தர்கிட்ட ஹெல்ப் கேட்கும்போது உண்மையாகவே நம்ம வந்து அந்த ஹெல்ப் வந்து சீரியஸாக கேட்குறோமா, அவங்க நமக்கு ஐடியா கொடுத்தா சஜஷன் கொடுத்தா பண்ணுவோமா அப்படின்றதெல்லாம் நம்ம யோசிச்சிக்கணும். ஏன்னா பல பேர் அப்ரோச் பண்ணுறாங்க, நான் வந்து ரொம்ப சீரியஸாக இருக்கேன், ஏதோ ஒன்று பண்ணி ஆகணும்லாம் சொல்லுவாங்க. பட் அவங்களுக்கு நம்ம எவ்வளோ ஆப்ஷன்ஸ் கொடுத்தாலும் எல்லாத்தையுமே ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க, கடைசி அவங்க எதை தான் தேடுறாங்கன்னு சொல்ல முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கதை சொல்லுவாங்க, கதையை மறந்துட்டேன் பட் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி படித்தது, லைக் இதோட பெட்டர் நம்ம தேடிட்டு போனால் நம்ம லைஃப்பில் கிடைக்காதுன்னு வாங்க. என்ன கதை அப்படின்னா, ஒரு சாமியார் ஒருத்தர்கிட்ட போய் சொல்லுவாரா, ஒரு தோட்டத்துக்குள்ளே விட்டுட்டு இருக்கிறதுலே பெரிய மரம் எடுத்துட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லுவாராம். இருக்கிறதுலே எது ஹையஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போகும்போதே ஏதோ ஒரு இடத்துல யூ லைட் ஒன்று பார்க்குறா, அப்புறம் இது பார்க்குறா. ஆனால் இருந்தாலும் அவனுக்கு என்ன நம்பிக்கைன்னா, ஓகே இன்னும் உள்ளே போனால் இதோட பெருசாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சாமியார் வச்ச ஒரே ஒரு செக் என்னன்னா, நீ போகிற வழியில் திரும்ப வரல, போயிட்டு அதர் சைடு தான் எக்ஸிட் ஆகணும்னு சொல்லிட்டு. அப்போ இவன் போகும்போது இப்போ இவனோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். உள்ளே வரும்போது ஒரு பெரிய மரம் பார்த்தாலும் ஓ இதோட நமக்கு பெட்டராக இருக்குமா, இதோட பெட்டராக இருக்குமான்னு மைண்ட் போயிட்டே இருக்குமே தவிர, கடைசியாக அவன் எக்ஸிட் வரத்துக்குள்ளே அவன் பெரிய மரத்தை மிஸ் பண்ணிட்டா முடிஞ்சிடுச்சு. கடைசியாக அவன் கடைசி மரத்தை தான் எடுத்து அவன் இருக்கிறதுல எது பெருசோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அதே மாதிரி தான் லைஃப்பில் பல நேரத்தில் நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி தேடுறோம், தேடிட்டே இருப்போம். ஆனால் கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்திங்கன்னா நம்ம வந்து மிஸ் பண்ணிவிடுவோம் வேற ஏதோ ஒன்று தேடி. இதுக்கு இன்னொரு கதையும் சொல்கிறேன், ஸ்பாட்டில் யோசிச்சது, கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு அண்ட் பாசிட்டிவிட்டி பற்றி யோசிக்கிறேன். ஏன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க, பாசிட்டிவ் மைண்ட் செட்டோ நம்ம ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒர்க் பண்ணுவாங்க. நான் வந்து மில்லியன் ஏர்ன் பண்ணணும், மில்லியன் டாலர்ஸ் ஏர்ன் பண்ணணும் அப்படின்லாம் சொல்லி, மில்லியன் கிடையாது, மில்லியன்ன்றது இன்றைக்கி நிலைமைக்கு சின்ன அமௌண்ட்டு, மில்லியன் டாலர்ஸ், பில்லியன் டாலர்ஸ் அப்படின்றதுலாம். ஆனால் கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி ரிஜெக்ட் பண்ணுவாங்க. இதுக்கு ஒரு ஸ்டோரி என்னென்னா, ஒரு ஊரில் வந்து வெள்ளம் வந்துருச்சு. அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஊர் முழுக்க முழுகிட்டு இருக்கு. அப்போ வந்து ஒருத்தர் வந்து வீட்டில் மாட்டிக்கிட்டால் அவனை நோக்கி ஒரு போட் வருது, வாப்பா போட்டில் இருக்க உன்னை அந்த கரையில் போய் சேர்க்கறேன்னு சொல்லிட்டு. இல்லை அவன் சொல்கிறான், இல்லை இல்லை என்னை வந்து கடவுள் காப்பாற்றுவார், இது ஆக்சுவலாக ஒரு நான் கிறிஸ்டியன் இதில் படித்தது, கிறிஸ்டியன் ஜீசஸ் காப்பாற்றுவாங்க, நான் ஜென்ரிக்காக சொல்லும்போது கடவுள்னே நான் சொல்கிறேன், கடவுள் காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அந்த போட்மேன் போயிடுறாரு. இதை மாதிரி அதுக்கப்புறம் தொடர்ந்து ஒரு 10 போட்மேன் வராங்க, எல்லாருக்கிட்டையுமே வந்து இவன் சொல்கிறான், இல்லை இல்லை என்னை கடவுள் காப்பாற்றுவார், நீங்கள் யாரும் என்னை காப்பாற்றவில்லை அப்படின்னு சொல்லி இருந்து போயிட்டு கடைசியாக மூழ்கே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அவன் சொர்க்கத்துக்கு போகிறானா, நரகத்துக்கு போகிறானா, எங்கேயோ போகிறான். அங்கே போனதுக்கப்புறம் கடவுள் கேட்குறாரு, என்னப்பா செத்துட்டியா அப்படின்னு கேட்டால், இல்லை நான் உங்கள் மேலே கோவமாக இருக்கேன், நீங்கள் காப்பாற்றுவீங்க நினச்சி நாங்கள் வீட்டில் உட்காந்துட்டு இருந்தால நீங்கள் வந்து ஏமாத்திட்டீங்க பார்த்தீங்களான்னு சொல்லுவேன். அப்போ சொல்ல, அட முட்டாலே, நான் தானே உங்களுக்கு 10 தடவை வந்தேன், போட்மேன் ரூபத்தில் வந்தேன், உன்னை பின்ன வேறு எப்படி காப்பாற்ற முடியும் அப்படின்னு கேட்குறாரு. இது மாதிரி தான் பல பேர் நம்ம லைஃப்பில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா,
யாரோ ஒருத்தங்க நம்மளை காப்பாற்றுவங்களோ ஏதோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். நான் கோடீஸ்வரன் ஆகிடுவேன், நிறைய பேர் வந்து சில புக்ஸ் புக்ஸ் நேம்ஸ் நான் சொல்லலை, புக்ஸ் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இது படி வந்து நான் வந்து நான் பெரியாள் ஆகிடுவேன், நான் நினச்சாலே போதும் பெரியாள் ஆகிடுவேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இது தப்பு வந்து அந்த புக்கில் கிடையாது, நம்ம கிட்ட தான். நம்ம வந்து நான் ப்ரீவியஸாக கூட சில வீடியோஸில் சொன்னேன், பல நேரத்தில் வந்து நம்ம வந்து நிறைய இடத்துல படிச்சுட்டு அதை வச்சு மைண்டில் ஒர்க் பண்ணுறோம், பட் இன்றைக்கி நம்ம என்ன ஒர்க் பண்ணுறதை மறந்துடும். அதே மாதிரி தான் நான் இந்த கடவுள் எக்ஸாம்பிள், போட்மேன் எக்ஸாம், போட்மேன் இந்த ஊரில் இறந்த ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி, நமக்கு வந்து நம்ம பாசிட்டிவ் மைண்டு போட்டு நான் 10,000 கோடி சம்பாதிப்பேன், அது எப்படியோ வரணும், அது எப்படியோ வராது, ஆப்பர்ச்சுனிட்டி மூலமாக தான் வரும், நீங்கள் தான் சம்பாதிக்கணும், உங்களுக்கு திடீர்னு வானத்துலேருந்து வந்து கொட்டாது. ஸோ அந்த வகையில் யூ ஹாவ் டு பி ப்ரிப்பேர்ட் இன் ஆஃப். ஓகே, இதெல்லாம் வந்து நான் பிளானே பண்ண லைஃப் ஸ்டார்ட் பண்ணும்போது, பட் சம்பவம் ஸ்பாட்டில் சொல்லணும்னு தோணுச்சு. ஸோ இதை மாதிரி பண்ணணும். அப்போது லைஃப்பில் நம்ம எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு வந்தாலும் அதை நீங்கள் உட்காந்து எவாலுவேட் பண்ணணும். இதுதான் நான் ரீசெண்ட் டைமில் எல்லா வீடியோஸில் சொல்லக்கூடியது. ஒரு 4 மாதம் முன்னாடி உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருதா, ஓகே நான் பிஸியாக இருக்கேன், ஆஃபீஸ் போயிட்டு இருக்கேன், டைம் இல்லைன்னு சொல்லலாம். இன்றைக்கி எல்லாருமே மேக்ஸிமம் வீட்டில் இருக்கோன்னு சொல்லும்போது அப்போ வர ஆப்பர்ச்சுனிட்டி எவாலுவேட் பண்ண கற்றுக்கங்க. எப்போ தான் கற்றுக்க போகிறீங்க இதெல்லாம், அது வந்து ஒரு பார்ட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கட்டும், இல்லை ஒரு நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் ஆகட்டும், இல்லை ஒர்க் ஃப்ரம் ஹோமாக இருக்கட்டும். ஃபார் எக்ஸாம்பிள், நிறைய வீடியோஸில் நானே சொல்லியிருக்கேன் டேட்டா என்ட்ரி நிறைய ஸ்கேம் சொல்லிட்டு. ஆனால் ஆனஸ்ட்டாக கேட்டிங்கன்னா, நான் எவ்வளோ டேட்டா என்ட்ரி பற்றி ரிசர்ச் பண்ணிங்கன்னு கேட்டால் நான் பண்ணதே கிடையாது, வெரி ஃபியூ, ஒரு ஃபியூ இயர்ஸ் பேக். ஆனால் ரீசென்ட் டைம் எனக்கு வந்து வந்த டேட்டா என்னன்னா, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஜாயின் பண்ணவங்க சொன்னாங்க. ஸோ அப்போ நான் வீடியோவில் சொல்லும்போது இதை மாதிரி என்னோட டேட்டான்னு சொல்லுவேன் தவிர, என்னமோ நானே ப்ராக்டிக்கலாக போய் அந்த மாதிரி கண்டிப்பாக நான் சொல்ல மாட்டேன். இப்போ எனக்குன்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது, டேட்டா என்ட்ரி வருதுன்னா, அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா கண்டிப்பாக உட்காந்து ரிசர்ச் பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபைவர் அப்படின்ற ஒரு ஆன்லைன் ஃப்ரீலான்சிங் போர்ட்டலில் போய் நான் ரிஜிஸ்டர் பண்ணேன். ரிஜிஸ்டர் பண்ண அன்றைக்கி நான் கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 hours 3 hours அதோட ட்யூட்டோரியல் நான் உட்காந்து படித்து பார்த்தேன். அப்போது நான் அதுக்குள்ளே போகிறேன், நான் இதில் இறங்கணும் அப்படின்னா நான் உட்காந்து 3 hours ஸ்பெண்ட் பண்ணி படிக்கிறேன். அதே மாதிரி தான் நீங்கள் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியில் போகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்போ உட்காந்து டைமை ஸ்பெண்ட் பண்ணுங்கள். வாட் எவர் இஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, யாராவது எடுத்துகிட்டு வராங்க, எஸ்பெஷலி நம்பகமான சோர்ஸ் வந்து வராங்க அப்படின்னா, அந்த நம்பகமானது யாருன்னு நான் சொல்ல, உங்களுக்கே யார் யாருன்னு தெரியும், நீங்கள் பார்ப்பீங்க, நீங்கள் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். ஸோ அந்த வகையில் வந்து வென் தி பிரிங் சம் ஆப்பர்ச்சுனிட்டி, ஒன்று அவங்கள நம்புங்க, இல்லைனா அவங்க கொடுக்குற டீட்டெயில் வச்சு நீங்கள் எவாலுவேட் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், என்கிட்ட வந்து எந்த ஆப்பர்ச்சுனிட்டி போனாலும் சரி, நான் வந்து எங்களோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருவேன், என்னோட ப்ரொஃபைல் கொடுத்துருவேன், நான் என்னென்ன பண்ணிட்டுருக்கேன்னு சொல்லிடுவேன். கரெண்டாக என்னோட ஸ்டேட்டஸை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு எக்ஸாக்டாக உங்ககிட்ட சொல்கிறத நான் பண்ணணும் உங்களுக்கு தெரியும். நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் வந்து அந்த கம்பெனியோட வெப்சைட் லிங்க் கொடுத்துருவேன், அந்த கம்பெனியோட ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருவேன், ட்ரைனிங் ப்ரோக்ராம் வந்து அந்த ட்ரைனரோட ப்ரொஃபைலும் கொடுத்துருவேன். இது எல்லாமே நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது, ஐ ஹவ் பீன் 100% ட்ரான்ஸ்பரண்ட் ஃப்ரம் மை சைட். அப்போ அதை பேஸ் பண்ணி நீங்கள் ரிசர்ச் பண்ணிவிட்டு இது பண்ணலாமா வேண்டாமா நீங்கள் முடிவு பண்ணணும். இதை தாண்டி இல்லை நீங்கள் இன்னும் நம்பணும் அப்படின்னா, நான் வந்து என்னோட பே செக்கோ என்னோட இன்கமோ எடுத்துகிட்டு வந்து நான் ப்ரூவ் பண்ணுற அவசியம் கிடையாது, அது உங்களுக்கான நீடு கிடையாது. அப்படி வேணும்னாலும் காமிக்கிறதுக்கு ரெடி, பட் தட் இஸ் நாட் தட் மேண்டேட்ரி ஃபார் யூ. நான் எவ்வளோ சம்பாதிக்கிறேன், நான் என்ன பண்ணுறேன்றது, நான் எடுத்துகிட்டு வர ப்ராஜெக்ட் உங்களுக்கு லாஜிக்காக இருக்கா, கண்ணுக்கு எதிர்க்க பண்ணிட்டுருக்காங்களா, இதெல்லாம் தான் நீங்கள் பார்க்கணும். ஸோ தீஸ் ஆர் த பேசிக் திங்ஸ். ஸோ வென் சம் ஆப்பர்ச்சுனிட்டி கம்ஸ், யூ ஹேவ் டு லிசன் டு எ பர்சன், டூ த ரிசர்ச். இப்போ இந்த டாப்பிக்கில் நம்ம வருவோம். சரிங்க, இதெல்லாம் நான் உங்கள்கிட்ட பணத்துக்காக தான் நான் வரேன், ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி தான் வரேன்னா நீங்கள் இதெல்லாம் சொல்லுங்கள் கரெக்ட். நான் உங்கள்கிட்ட வந்து கேட்குது ஈவெண்ட்ஸ் கேட்குறேன், ஈவெண்ட் ஆங்கர் ஆகணும்னு கேட்குறேன், இல்லை ஈவெண்ட் மேஜர் ஆகணும்னு கேட்குறேன். ரீசென்ட் டைம்ஸில் லாஸ்ட் மந்த்தில் கூட சில பேர்ட்டு நான் பேசிட்டேன், ஷார்ட் ஃபிலிமில் நடிக்கணும்னு சொல்லிட்டு சில பாய்ஸ் கேர்ள்ஸ்லாம் அப்ரோச் பண்ணாங்க, அவங்ககிட்டையும் நான் இதை பற்றி தான் பேசினேன். ஸோ மெயினாக நான் அதை பேஸ் பண்ணி தான் இன்றைக்கி பேச போகிறேன், எஸ்பெஷலி மீடியா பீப்பிள் வச்சு நான் அதில் பேச போகிறேன். ஏன்னா எனக்கு தான், எனக்கும் இப்படி ஒரு தாட் இருந்தது ஒரு காலத்தில், ஓகே நம்ம மீடியாவில் ட்ரை பண்ணுறோம், நம்ம வந்து இப்போ விஜய் ஆகணும்னு ஆசைப்படுறோம் அப்படின்னா, நான் பாட்டினு ஏதோ ஒன்று பண்ணுறேன், ஒரு 10 சேனல் கதவு தட்டினா அப்படின்னா எங்கே ஒரு இடத்துல நம்ம சேர்த்துப்பாங்க, அங்கே போயிட்டோமா விஜய் ஆகிடும், அங்கே போயிட்டு அப்படி அப்படியே மீடியா பர்சன் கனெக்ஷன் பெரிய ஆள் ஆகலாம். இதுதான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி என் மைண்டில் இந்த தாட். அப்போவே எனக்கு ஒரு நல்ல மனுஷன் வந்து ரொம்ப கைட் பண்ணார், யாருன்னா ஒரு பேர் ராமசாமி சார் அப்படின்னு சொல்லிட்டு, ஹிப்னாட்டிக் சர்க்கிளில் அவர் கூட சேர்ந்து டாக்டர் மகாராஜாவும் சரி, இவங்க ரெண்டு பேருமே அதில் வந்து டாக்டர் மகாராஜானே ரெகுலராக மென்டரிங் பண்ணிட்டுருக்காரு. அந்த ராமசாமி சார் கூட எனக்கு எக்ஸ்க்ளூசிவாக ஒரு காஃபி ஷாப்லாம் கூப்பிட்டு போயெல்லாம் பேசுவார். ஹிப்னாட்டிக் சர்க்கிள் மீட்டிங் முடிச்சோன்னே தமிழ்நாடு அவனுக்கு ஒரு விஷயம் சொல், ஏன்னா அவர் அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸான பர்சன். அவர் 8 விஷயம் நீ நோட் பண்ணிக்கும் மீடியாவுக்குள்ளே போகிறேன்னா, அது அது என்னென்னு எனக்கு ஞாபகம் இல்லை, லைக் ஹிஸ்ட்ரி, லிட்ரேச்சர், ஆர்ட் அப்படின்ற மாதிரி ஒரு 8 டாபிக். இந்த 8 டாப்பிக்கில் வந்து உங்களை நீ எக்ஸ்பர்ட் ஆக்கிக்கணும், நீ உட்காந்து இதில் எல்லாத்துலையுமே நீ படிக்கணும், புக்ஸ் படி, வீடியோஸ் பாரு, அப்போ தான் வந்து நீ விஜயா வந்து ஷைன் ஆக முடியும்னு சொன்னார். ஆனால் என் மைண்டில் நான் முதல்ல சொன்ன தெரியுமா, அந்த ஒரு தாட் எங்கேயோ ஒரு சேனலுக்கு அது தட்டுற ஒரு போர்ட்ஃபோலியோடனா பெரியாளா இல்லை அப்படின்றது தான். இது ஏன்னா இன்றைக்கி சொல்கிறேன்னா, இன்றைக்கி வரக்கூடிய நிறைய பேர் அப்படி தான் இருக்காங்க, எவ்வளோ தான் அவங்களை ட்ரெயின் பண்ண ட்ரை பண்ணாலும் கடைசியாக அவங்க என்கிட்ட கேட்கக்கூடிய முதல் கேள்வி என்ன தெரியுமா, சார் நீங்கள் எனக்கு கூட்டு போய் டேரக்டர்கிட்ட நிறுத்துவீங்களே, எப்படியாவது என்ன ஒரு டேரக்டர் இன்ட்ரோடியூஸ் பண்ணிடுவீங்களேன்னு. எல்லாருமே என்னன்னா, ஏதோ ஒரு டேரக்டர் காண்டாக்ட் கிடச்சா நம்ம பெரியாளா இல்லை, நம்ம டேரக்டர்கிட்ட கூப்பிட்டு போய் நிறுத்திட்டாலும் இல்லை ஒரு சேனலில் ரெஃபரன்ஸ் கொடுத்தாலும் பெரிய இல்லைன்னு நினைக்கிறாங்க. மேபி உங்களுக்கு ஏதோ ஒரு லக்கில் அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலாம், பட் நீங்கள் லாங் ரனில் போகிறது கண்டிப்பாக நடக்கவே நடக்காது. இதனால தான் இதை நான் எல்லாருமே தெளிவாக நான் புரிய வைக்கிறேன், இந்த வீடியோ மூலமாகவும் இந்த வீடியோ கண்டிப்பாக அந்த மீடியா பீப்புளுக்கெல்லாம் நான் ஷேர் பண்ணுவேன். ஸோ அந்த வகையில் இட்ஸ் நாட் ஒன்லி ஃபார் மீடியா, எனி ஃபீல்டு நீங்கள் எடுத்தாலும் இதுதான் உங்களுக்கு அப்ளிகபிள். ஸோ அந்த வகையில் அவர் எனக்கு படித்து படித்து அவர் சொன்னார், அப்போ என் மண்டைக்கு ஏறல. பட் 1 year 2 year நான் மீடியாவில் இருக்கும்போது நான் உணர்ந்த ஒரு விஷயம், நான் பல இடத்துல நான் கான்ஃபிடண்ட்டாக இல்லை. ஏன்னா அவர் சொன்ன அதே விஷயம் தான், நான் நிறைய இடத்துல என்னோடய ஸ்கில்ஸ் அப்டேட் பண்ணிக்கலாம், வெதர் அது வந்து ஹார்ட் ஸ்கில்லாக இருந்தாலும் சரி, ஆக்டிங் ஸ்கில்லாக இருந்தாலும் சரி, இல்லை சாஃப்ட் ஸ்கில்ஸ் இல்லை நாலேஜ் வைஸாக இருந்தாலும் சரி, எதுவுமே அந்த இடத்துல டைம் நான் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காததுனால என்னால் அதில் ஷைன் பண்ண முடியல அப்படின்றது தான் உண்மை. ஸோ அந்த வகையில் வந்து அதுக்கப்புறம் திரும்ப நான் அவரை மீட் பண்ணும்போது சொன்னேன், சார் அது மாதிரி நான் தப்புலாம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறமா நிறைய விஷயங்கள் கைட் பண்ணார்,
எப்பவுமே நம்ம மனுஷ புத்தி அப்படின்னா எப்போலாம் நமக்கு அட்வைஸ் கொடுக்குறாங்களோ கேட்டுக்க மாட்டோம், அது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கழிச்சு தான் நம்ம வந்து உணரும். அதை மாதிரி நான் பல விஷயங்கள் உணர்ந்து தான் ஃபைனலி அட்லீஸ்ட் இந்த தப்புலாம் இவெண்ட் இண்டஸ்ட்ரியில் பண்ணாமல் நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கேன். இன்னமும் மனுஷ குரங்கை பற்றி நிறைய தப்பு பண்ணிட்டு தான் இருக்கிறேன். பட் ஆனால் இப்போ என்னன்னா என்னோட மென்டர் டாக்டர் மகாராஜா கொடுக்குற புஷ் பயங்கரமான புஷ்னால நான் வந்து இல்லை நான் இவ்வளோ தான் வேலை செய்வேன் அப்படின்னாலும் அவர் எனக்கு இவ்வளோ புஷ் கொடுக்குறாங்கன்னா அட்லீஸ்ட் எனக்கு இங்கே ரிசல்ட் கொடுக்குது. அந்த வகையில் ஐம் ஹாப்பி தட் டு சர்டன் எக்ஸ்டென்ட் என்கிட்ட ஒரு ஒர்க்கை வந்து வாங்கிடுறாரு. அதான் அடிக்கடி சொல்லுவார் ஒரு மென்டாரோட ஒர்க் என்ன அப்படின்னா ஐ பே அவர் சொல்லுவார் டாக்டர் மகாராஜா என் மென்டார் நான் அதுக்கு ஃபீஸ் கட்டணும், ஃபீஸ் கட்டிட்டு சனிக்கிழமை சனிக்கிழமை நான் அவர் கால் பண்ணி நான் திட்டு வாங்குவேன் அப்படின்னு சொல்லுவார். அதே தான் என் லைஃப்பில் நடக்கும். என் மென்டார்கிட்ட வந்து நான் ஃபீஸ் கட்டிட்டு எங்களுக்கு ஒரு கால் இருக்கும், ரிவ்யூ கால் இருக்கும், அந்த காலில் திட்டு வாங்குவேன். கால் அந்த கால் இல்லை நான் நேரில் அவர் போய் பார்க்குறேன்னா எதுக்கு சொல்ல வரேன்னா மென்டார்ஸ் என்ன நமக்கு அந்த அளவுக்கு புஷ் கொடுத்து கைட் பண்ணி நம்மளை வேறு லெவலுக்கு எடுத்துகிட்டு வருவாங்க. லைக் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு உங்களை முன்னேற்றுறாங்களோ அதே மாதிரி மென்டார்ஸ் வந்து ஃப்ரெண்ட்ஸ்ன்றது ஒரு பாசிட்டிவிட்டி, அவ்வளோதான், ஹோப், அங்கே ஆக்ஷன் பிளான் இருக்காது. பட் மென்டார்னு சொல்லும்போது உங்களை கரெக்டாக கைட் பண்ணி உங்களை எடுத்துகிட்டு போவாங்க அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வகையில் வந்து அது மாதிரி இப்போ ஈவெண்ட் இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்ததுக்கப்புறம் ஓரளவுக்கு நான் ஒழுங்காக இருக்க ஓரளவுக்கு கேட்குற பண்ணுறேன். இப்போ நானும் சரி நந்தினியும் சரி எங்களோட டீம் மெம்பர்ஸும் அது மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ அந்த வகையில் கமிங் பேக் டு த டாபிக், ஒரு மீடியா பர்சன் அப்படின்னு சொல்லும்போது நான் மீடியாவுக்கு அது ஒரு தட்டினா மட்டும் நான் பெரிய ஆளாயிடுவேன்றதெல்லாம் தாண்டிட்டு அதை சுற்றி என்ன நடக்குது அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். மீடியாவை சுற்றி உங்கள் ஃபீல்டு சுற்றி என்ன நடக்குது அதை சுற்றி என்ன பிஸ்னஸ் இருக்குது, மணி எங்கேருந்து வருது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சினிமாவுக்கு ட்ரை பண்ணும்போது எனக்கு நிறைய பேர் சொன்ன விஷயம், எப்போ சினிமாலாம் நீ வராதப்பா, இல்லை வரனா ஏதோ ஒரு ஜாப் ஒர்க் பண்ணிகிட்டே பண்ண அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நான் இப்போ சொன்ன விஷயம் நான் திரும்ப ஜாப் பண்ணினா மறுபடியும் இந்த ஃபீல்டுக்குள்ளே வர முடியாது. அதனால் நான் என்ன பண்ணாலும் சரி இதே ஃபீல்டில் நான் ஏதோ ஒரு வேலை செஞ்சு நான் இருக்கிறேன், ஓகேங்களா. இல்லை என்ன வேலை கிடைச்சாலும் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அப்படி தான் நான் மார்க்கெட்டிங்கில் இருக்கேன், நான் இவெண்ட்ஸில் இருக்கேன்னு சொல்லிட்டு இன்னமும் ஏதோ ஒரு வகையில் ஐம் கனெக்டட் வித் சினிமா இண்டஸ்ட்ரி பட் இதே ஃபீல்டில் தான் இருக்கேன், நான் வேறு ஃபீல்டுக்குள்ளே போயிடல. அப்போ அப்படின்னு சொல்லும்போது அதே ஒரு சஜஷன் தான் நான் மற்றவங்களுக்கு கொடுப்பேன், எனக்கு கொடுக்கும்போது நீங்கள் வேறு ஒரு ஜாப் போயிடாதீங்க, இந்த ஃபீல்டில் ஏதோ ஒன்று பண்ணுங்கள், அப்போ வந்து உங்களால் வந்து ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒரு பக்கம். ஸோ இப்போ கம்மிங் டு தி இம்பார்ட்டன்ட் டாபிக், ஓகே நான் விஜய்க்காக தானே வரேன், நான் ஷார்ட் ஃபிலிமில் ஆக்டர் ஆகிறது தானே வரேன், டேரக்டர் ஆகிறது தானே வரேன், எதுக்கு எனக்கு நீங்கள் பிஸ்னஸ் பற்றி என்கிட்ட நீங்கள் பேசுகிறீங்க, இந்த விஷயம் பண்ணு மார்க்கெட்டிங் பண்ணுன்னு சொல்கிறீங்க, நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் பண்ணுன்னு சொல்கிறீங்க, இல்லை இந்த ப்ரோக்ராம் ப்ரமோட் பண்ணுன்னு சொல்கிறீங்க, இது எனக்கு வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ உங்களுக்கு நான் சொல்கிற விஷயம் இப்போ ஒன் மோர் எக்ஸாம்பிள் நான் எடுக்கிறேன். இப்போ நான் அடிக்கடி இந்த எக்ஸாம்பிள் நான் மென்டார்ட் எடுப்பேன், மகாராஜா வந்து வெப்சைட் பண்ணிக்கிறேன்னு சொல்லும்போது சிவகார்த்திகேயன் வெப்சைட் வச்சிருக்காரா, ரஜினிகாந்த் வெப்சைட் வச்சிருக்காரா, இப்படிலாம் நான் கேட்பேன். அவங்களாம் மார்க்கெட்டிங் பண்ணிட்டு வராங்க, இவங்களாம் பண்ணுறாங்களா, நம்ம ஏன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்குறவங்களாம் என்னமோ வந்து நான் வந்து நிறைய இடத்துல டாக்டர் மகாராஜா பேர் சொல்கிறது பார்க்கும்போது இவங்க ரெண்டு பேர் வந்து பயங்கர திக் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறதுக்கு நல்லா ஜாலியாக இருப்பாங்க, இப்போ எனக்கு ஒன்று இருக்கும் சரி அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் எங்களுக்குள்ளே எவ்வளோ சண்டை போடுவோன்றது வெளியே அவங்களுக்கு தெரியாது. அது எங்களுக்குள்ளே இல்லை, எந்த மென்டார் மென்டியாக இருந்தாலும் சரி, எந்த ட்ரெயினர் ட்ரெயினியாக இருந்தாலும் சரி, அவங்களுக்குள்ள அவ்வளோ சண்டைகள் வரும். ஆனால் அதை தாண்டி அதை வந்து ரியலைஸ் பண்ணணும். இது எதுக்கு நான் சொல்கிறேன்னா, ஏன்னா இதில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது, சண்டைகளை தாண்டி ரெண்டு பேருக்குள்ள ஒரு ரேப்போ இருக்கணும், இவர் ஏன் நல்லது தான் சொல்கிறாரு அப்படின்றது எனக்கு ஒரு பிலீஃப் இருக்கணும். மென்டாருக்கு வந்து ஓகே இவன் வந்து ஒரு அவேர்னஸ் இல்லாமல் பேசுகிறான், ஸோ நம்மளும் கொஞ்சம் விட்டு கொடுத்து பண்ணுவோம், திரும்ப புரிய வைப்போன்னு சொல்லி மென்டார் பண்ணுவோம். இதே மாதிரி தான் மகாராஜாக்கு எனக்கும் நடக்கும், எனக்கும் நந்தினிக்கும் நடக்கும், எங்களுக்கும் எங்கள் டீமுக்கும் நடக்கும். ஸோ சண்டை வந்துருச்சுன்றதுக்காக போங்க, உங்கள் கூட நான் ஒர்க் பண்ண மாட்டேன்னு சொல்கிற ஸ்டோரிலாம் கிடையாது. என்னதான் நடந்தாலும் இந்த ஒரு பிலீஃப் இருக்குன்னா கண்டிப்பாக அந்த மென்டார் மென்டர் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், அந்த ட்ரெயினர் ட்ரெயினர் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், அது வந்து என்றைக்குமே தொடர்ந்து வரும். இன்ஃபேக்ட் பல பேர் எங்களை பார்த்து ஆச்சரியப்பட்டுப்பாங்க, 8 வருஷமாக அவனுக்கு ஒரு மென்டாரா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கேட்பாங்க. 8 கிட்டத்தட்ட 9th இயர் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். அதே மாதிரி தான் எனக்கும் நந்தினிக்கும் பிஸ்னஸ் ஆகட்டும், 5-6th இயரில் இருக்கும் கேட்குறாங்கன்னும் போது அங்கே ஒரு இருக்கக்கூடிய ரேப்பும் அந்த பிலீஃப் சிஸ்டமும் தான் ரொம்ப முக்கியம், அதுதான் அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகும். ஸோ அந்த வகையில் நான் அவர் அவ்வளோ கேள்வி கேட்பேன் நான், இல்லை இவர் வெப்சைட் வச்சிருந்தாரா, அவர் வெப்சைட் வச்சிருந்தாரா, இவர் மார்க்கெட்டிங் பண்ணாரான்னு. அப்போ கேட்கும்போது அவர் எனக்கு புரிய வைப்பார் சில விஷயங்கள். வந்து சில பேர் இன்டர்நேஷனல் போனோம்னா கண்டிப்பாக வெப்சைட் வேணும், சில நீ ஏஜென்சி வந்து நீ அப்ரோச் பண்ணும்போதே அவங்ககிட்ட கேட்குற முதல் விஷயமே வெப்சைட் கேட்பாங்க. உங்கள் கையில் வெப்சைட் இல்லைனா அதுக்கு நான் தனியாக ஒரு பில்லை போட்டு உன்னோட வெப்சைட் சார்ஜஸ்ஸும் போட்டுருவாங்க. 15 நீ நார்மலாக வெளியே பண்ணால் 15,000 ஆகும்னா அவங்க ஒரு 50,000 போட்டு வெப்சைட் கிரியேட் பண்ணுவாங்க, பிகாஸ் தட் இஸ் மேண்டேட்ரி வென் யூ வாண்ட் டு கோ டு இன்டர்நேஷனல். இதை மாதிரி சில விஷயங்களை சொல்லி புரிய வைப்பார். இது ஒன்று. ரெண்டாவது மார்க்கெட்டிங் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் நீங்கள் நல்லா இது ரொம்ப முக்கியமாக யோசிக்கணும். மீடியா பீப்புள் எவ்வளோ பேர் யோசிச்சிருப்பீங்கன்னு தெரியல, இப்போவாது அட்லீஸ்ட் யோசிக்க ஆரம்பிங்க. என்னன்னா நீங்கள் எடுத்துக்கங்க, பெரிய பெரிய மீடியா பீப்பிள் எடுத்துக்கங்க, எல்லாருமே ஒன்லி ஆக்டிங் மட்டும் தான் பண்ணுறாங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் நான் கேட்கக்கூடிய கேள்வி, நான் விஜய் ஆகணும், நான் ஏன் மார்க்கெட்டிங் பண்ணணும், என்னோட வேலை கோர்ஸ் ஸ்கில் கற்றுக்கிட்டு ஆங்கரிங்கில் மட்டும் தான் நான் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு நான் கேட்குறேன் அப்படின்னா, நீங்கள் பெரிய பெரிய லெஜெண்ட்ஸ் எல்லாருமே எடுத்துக்கங்க. நான் ஒரு 2-3 நேம்ஸ் எக்ஸாம்பிள் எடுக்கிறேன், மிச்சம்லாம் நீங்கள் ரிசர்ச் பண்ணிக்கோங்க. ரஜினி சார் எடுத்துக்கங்க, சிவகார்த்திகேயன் எடுத்துக்கங்க, விஜய் சேதுபதி எடுத்துக்கங்க. இந்த 3 பேருமே ட்ரெண்டிங்கில் இருக்காங்க ஹாட் டாபிக்னாலும், மேபி யாராவது சிலர் எக்ஸப்ஷனில் வரலாம் நீங்கள் லிஸ்ட் எடுக்கிறீங்கன்னா, பட் மெஜாரிட்டி எடுத்து பாருங்க. இப்போ இந்த 3 பேர் எடுத்துக்கிட்டிங்கனா, 3 பேருமே நடிச்சு மட்டும்தான் சம்பாதிக்கிறீங்களான்னு கேட்டிங்கன்னா, உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அவங்க நடிப்பில் மட்டும் படம் கிடையாது. இப்போ ரஜினி சார் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாருமே தெரிஞ்ச விஷயம், அவர் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்திருப்பாரு. இன்னும் எனக்கு தெரிஞ்சு 1-2 எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அவர் வந்து படம் நடிக்கும் போதே சில இடத்துல டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்றது எடுத்துருவார், அதில் பணம் வரும். சிவகார்த்திகேயனாக இருக்கட்டும், இல்லை விஜய் சேதுபதி சாராக இருக்கட்டும், இவங்கள பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 படம் நடித்தோடனே அடுத்தது அவங்க ப்ரொடியூசர் ஆகிட்டாங்க.
அவங்களும் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறாங்க. இது மாதிரி இன்னும் நிறைய பண்ணுறாங்க. அப்போது சில இடத்துல சிவகார்த்திகேயன் ஒரு ப்ரெஸ் மீட்டில் வந்து சொன்ன விஷயம், சினிமாக்குள்ளே வந்தால் வந்து ஜஸ்ட் நம்ம நடிச்சுட்டு நல்லவனாக வந்து போயிடலாம்னு நினச்சேன், பட் அது முடியாது, இதுக்குள்ளேயும் சில விஷயங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லுவார். கற்றுக்கணும் அப்படின்னு என்னன்னா பிஸ்னஸும் சரி பாலிடிக்ஸும் சரி இது எல்லா இடத்துலையுமே இருக்குது. அது வந்து அவர் ஜஸ்ட் மேலோட்டமாக சொல்லியிருக்கார். நான் என்னுடைய அப்சர்வேஷன் இல்லை என்னுடைய ரிசர்ச் வச்சு நான் சொல்கிறேன், நீங்கள் இதை எடுத்துக்கங்க. இப்போ விஜய் சேதுபதியும் சரி சிவகார்த்திகேயனும் சரி ப்ரொடியூசர் ஆகிடுறாங்க, அவங்க டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறாங்க, இதெல்லாம் பண்ணுறாங்கன்னு போது அப்போது அவங்க ஏன் வெறும் நடிச்சிட்டு மட்டும் போயிடலாம்ல? அதே மாதிரி கிரிக்கெட்டர்ஸ் எடுத்துக்காங்க. கிரிக்கெட்டர்ஸ் எடுத்திங்கன்னா வெறும் அவங்களோட ஸ்போர்ட்ஸில் மட்டும் தான் சம்பாதிக்கலாங்கன்னா கிடையாது, அதை சுற்றி பல பிஸ்னஸ் இருக்குது. ஆடாக இருக்கட்டும் இல்லை அவங்களே ஓன் பிஸ்னஸ் வச்சுருப்பாங்க, வேறு என்னென்ன பண்ணுவாங்க. அப்போது நீங்கள் சுற்றி சுற்றி நீங்கள் எவ்வளோ பேர் பெரிய மனிதர்களை கை காமிச்சாலும் அவங்களுடைய கோர் ஸ்கில்ஸ் அப்படின்றத தாண்டி அவங்க சுற்றி இருக்கக்கூடிய மார்க்கெட்டிங் அதர் பிஸ்னஸில் சம்பாதிக்கிறாங்க. அதை அவங்க கற்றுக்கணும், அதை அவங்க முதல்லே கற்றுக்கிட்டாலும் உண்டு, ஃபீல்டுக்குள்ளே போய் கற்றுக்கிட்டாலும் உண்டு, அது பிரச்சனை கிடையாது. ஆனால் என்ன பொறுத்தவரைக்கும் முன்னாடியே கற்றுக்கிட்டிங்கன்னா நல்லது அப்படின்னு சொல்லுவேன். அங்கே போய் கற்றுக்கிறதும் கற்றுக்கலாம், தாராளமாக கற்றுக்கலாம். ஆனால் நீங்கள் உங்களோட கோர் ஃபீல்டிலையும் ஃபோக்கஸ் பண்ணணும், அதை சுற்றி இருக்கக்கூடிய மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் டீம் மேனேஜ்மெண்ட் பீப்புள் ஸ்கில் இதுலையும் ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சுற்றி சுற்றி நான் எங்கெங்கேயோ போனேன், ஆனால் இந்த எக்ஸாம்பிள் மூலமாக உங்களுக்கு சில விஷயங்கள் புரிஞ்சிருக்கோம். ஓகே, நான் நடிகர் ஆகணும் விஜய் ஆகணும்னா ஒன்லி ஆக்டிங் மட்டும்ன்றது இல்லாமல் என்னை சுற்றி பல விஷயங்கள் இருக்குது, ஆமாம்ல இவங்களாம் அதெல்லாம் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அட்லீஸ்ட் யோசிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க, கரெக்டுங்களா? இது ஒரு பக்கம். ஓகே, நீ எல்லாமே நீங்கள் ஃபைனலாக இந்த வீடியோ ரெண்டாவது போட்டு பார்த்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம், எல்லாமே உங்கள் லைஃப்க்கு எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வகையில் யார் வந்தாலும் பிஸ்னஸ் கற்றுக்கணும், மார்க்கெட்டிங் கற்றுக்கணும். இப்போ அடுத்த விஷயம், இன்றைக்கி மார்க்கெட் டல்லாக இருக்க டைமில் வந்து நான் வந்து நடிகர் ஆகணும்னு நினைக்கிறேன், ஹீரோ ஆகணும், இல்லை சினிமாவில் போகணும், ஷார்ட் ஃபிலிமில் போகணும், மீடியாவில் போகணும்னு நினைக்கிறேன்னா எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னு யோசிச்சு பண்ணுங்கள். எஸ்பெஷலி இந்த டைமில் அப்ரோச் பண்ணவங்களுக்காக நான் சொல்கிறேன், அட்லீஸ்ட் ஒரு 4 மந்த்ஸ் பேக்னா அப்போ வேறு. இப்போ அப்ரோச் பண்ணும்போது ஆல்ரெடி மார்க்கெட் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஷ்ரங்க் ஆகிடுச்சு, மார்க்கெட்டே இல்லை, சினிமா இண்டஸ்ட்ரியில் ஷூட்டிங்கே நடக்கலை, ஷார்ட் ஃபிலிம் அங்கங்கே ஏதோ நடக்குது, டிவியில் எங்கெங்கேயும் நடக்குது. அப்போது இப்போ நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஒருத்தர் ட்ரை பண்ணினா உங்களுக்கு உடனே ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமான்னு யோசிச்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன் அப்படின்னா இருக்கிற சீனியர்ஸ்லாமும் சேலரி கட் பண்ணிட்டு ஒர்க் பண்ண ரெடியாக இருக்கிறாங்க. நான் இன்ஃபேக்ட் இவெண்ட் இண்டஸ்ட்ரியில் நான் சொல்லியிருக்கேன், அதில் ஒன் ஆஃப் தி எக்ஸாம்பிள்ஸும் நான் சொல்லியிருக்கேன், ஆர்ஜே விஜய் விக்னேஷ்காந்த் சொன்னேன், பிளாக் ஷிப்பில் ஒரு ஓப்பன் அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று கொடுத்தாரு, நெக்ஸ்ட் 1 இயர்க்கு நான் என்னோட சேலரி வந்து 50 எவ்வளோ சொன்னார், 50% நினைக்கிறேன் நான் குறைச்சிக்கிறேன், ஏன்னா கன்சிடரிங் திஸ் பேண்டமிக் சுச்சுவேஷன் சொல்லிட்டு. அதே மாதிரி தான் நானும் என்னோட வீடியோவில் சொன்னேன், இவெண்ட் இண்டஸ்ட்ரியிலும் சரி ஏதோ ஒரு பர்சன்டேஜ் நான் சொன்னேன், இந்த ரேஞ்சுக்கு வந்து நான் குறைச்சிக்கிறேன், என்னோட இன்கம் வந்து குறைச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் டிக்ளேர் பண்ணியிருக்கிறேன். அப்போது இதை மாதிரி எவ்வளோ சீனியர்ஸ் வந்து ரெடியாக இருக்கிறாங்க அவங்களோட சேலரி குறைச்சிக்கிறதுக்கு. அப்போது நீங்கள் வந்து ஓகே சார் நான் ஃப்ரீயாகவே நடிக்கிறேன், 500 ரூபாய்க்கு நடிக்கிறேன் நீங்கள் இருக்கீங்கனாலும் அதே சீனியர் 500 ரூபாய்க்கு நடிக்கிறாங்க அப்படின்னும் போது அங்கே தான் வாய்ப்புகள் போகாது, அவங்களுக்கு வாய்ப்பே கிடையாதுன்னு நான் சொல்லலை, பட் சான்சஸ் ஆர் வெரி வெரி லெஸ், ஏன்னா ஆல்ரெடி மார்க்கெட் குறைஞ்சிச்சு. அப்போது இன்றைக்கி ட்ரை பண்ணுற நீங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப ரொம்ப கம்மி, ஆல்ரெடி கம்மி மீடியாவில், இன்றைக்கி ட்ரை பண்ணும்போது ரொம்ப கம்மி. அப்போது உங்களோட வாழ்வாதாரத்தை நீங்கள் பார்க்கணும், நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து ஃபுல் டைம் ஜாப்பில் போய் மாட்டிக்கவே கூடாது, இப்படிப்பட்ட மீடியா ஆஸ்பிரண்ட்ஸ் முக்கியமாக ஃபுல் டைமில் போய் மாட்டிட்டீங்க அப்படின்னா நீங்கள் திரும்ப வெளியே வர முடியாது, உங்களுக்கு ஆடிஷனால் லீவ் போட முடியாது, உங்களால் ஃபோக்கஸ் பண்ண முடியாது அப்படிலாம். அப்போது மீடியா ஆசை இருக்கவங்க கண்டிப்பாக எந்த ஃபுல் டைமே மாட்டாமல் பார்ட் டைம் ஜாப்லேயே தான் நம்ம வண்டியை ஓட்டணும், பார்ட் டைம்லேயே தான் சம்பாரித்து ஃபேமிலியை காப்பாற்றணும். நீங்கள் பாட்டுன்னு நான் மீடியா ஆசையில் சுற்றுறேன்னு சொல்லிட்டு ஃபேமிலியை கவனிக்காம விட்டிங்கன்னா ரெண்டுமே கஷ்டம். அடிக்கடி நான் கொடுக்குற எக்ஸாம்பிள் முகவரி படம் மாதிரி தான், முகவரியில் வந்து நான் வந்து வேலைக்கே போகாமல் இருக்கேன்னு சொல்கிற அஜித் வந்து கடைசியாக வந்து நான் என்னோடய பேஷன் நோக்கினா கடைசியாக அதை நான் ஜெயிக்கும்போது என் ஃபேமிலி என் கூட இருக்காது அப்படின்னு சொல்லுவார். அப்போது அதே மாதிரி உங்கள் நிலைமை மாறக்கூடாது. அப்போ நீங்கள் ஃபேமிலியாக, ஏன்னா எவ்வளோ பேர் நான் பார்த்துருக்கேன் எனக்கு இது ஆசைன்னு சொல்லிட்டு வெளியே நல்ல பேர் எடுக்கிறதுக்காக ஃபேமிலியை வந்து கண்டுக்காமல் விட்டு போகிறவங்கள எவ்வளோ பேர் பார்த்துருக்கேன். முதல்ல சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம் மாதிரி நம்ம ஃபேமிலியை நம்ம சந்தோஷமாக வச்சுனா நம்ம வந்து அச்சீவ் பண்ணணும், ஊரில் இருக்கவங்களை பற்றிலாம் கவலைப்படக்கூடாது. அப்போது உங்கள் ஃபேமிலியை நீங்கள் சப்போர்ட் பண்ணனா யூ ஹாவ் டு ஏர்ன். அப்போ இந்த ஏர்னிங் எங்கே பண்ணுவீங்க? நீங்கள் படிச்சு ஒரு ஃபுல் டைம் ஜாப் போகாமல் இப்போ பார்ட் டைமில் பண்ணணும்னா நான் அடிக்கடி திரும்ப சொல்லக்கூடிய ஒரு விஷயம், பிளஸ் டூ வரைக்கும் படிக்கிறேன், 14 வருஷம் ஸ்கூலிங், அப்புறம் 3 வருஷம் கிராஜுவேஷன், இதுங்கெல்லாம் லட்சக்கணக்காக செலவு பண்ணி அதை வச்சு ஒரு 10,000 ரூபாய் வேலைக்கு போய் நம்ம உட்காறோம், கரெக்டுங்களா? இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி. ஆனால் நான் பார்ட் டைமில் சம்பாதிக்கணும், பார்ட் டைம் 5,000 ரூபாய் 10,000 ரூபாய் சம்பாதிக்கணும்னா இதுக்கு நான் லேர்னிங்லாம் பண்ணவே மாட்டேன், போன டே ஒன்னே வரணும் தான் பல பேர் துடிக்கிறோம், இது நடக்கவே நடக்காது. அப்போ யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட், அப்போ நான் பார்ட் டைமில் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா ஏதோ ஒரு வகையில் நான் ஒரு ட்ரைனிங் அண்டர்கோ பண்ணணும், இல்லை சில இடத்துல ரிசர்ச் பண்ணணும், இல்லை சில இடத்துல காசு கட்டியாவது பண்ணணுன்ற ஏதோ ஒன்று நீங்கள் பண்ணணும். ஒன்றுமே பண்ணாமல் நான் எனக்கு சினிமா ஆசை இருக்குது, நான் இன்றைக்கி உங்ககிட்ட வரேன் தமிழ், எனக்கு 1 மாதத்துக்கு 5,000 ரூபாய் சம்பாதிக்காமல் அதை வேலை கொடுங்க, அது எப்படி உடனே கொடுக்க முடியாது? அட்லீஸ்ட் 1 மாதமோ 3 மாதமோ நான் உங்களை ட்ரெயினியாக வச்சிருந்து உங்களோட சீரியஸ்னஸை பார்த்து உங்களுக்கு வேலைகள் கொடுத்ததா அதுக்கப்புறம் உங்களை சம்பாதிக்க வைக்க முடியும். ஸோ இது மாதிரி ப்ராக்டிக்கலான விஷயத்தை நம்ம யோசிக்கணும். சினிமா ஆசைப்படுறேன், நான் ஷார்ட் ஃபிலிம் ஆசைப்படுறேன்னா அப்போது நான் இன்கம்க்கு என்ன பண்ண போகிறேன்? இல்லை அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், என்ன வந்து முதல்ல ஒரு டேரக்டர்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க தான் நிறைய பேர் கேட்பாங்க, நான் முடியவே முடியாதுன்னு தெளிவாக நான் சொல்லிடுவேன். இன்ஃபேக்ட் நான் அவ்வளோ பெரிய இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சனாலும் கிடையாது, அதையும் ஆனஸ்டாக சொல்கிறேன், பட் ஏதோ எனக்குன்னு ஒரு சோர்ஸ் இருக்குது, மீடியாவில் வந்து சில பேர் இருக்கிறாங்க, சில இடத்துல நான் கனெக்ட் பண்ணி விட முடியும், அது வந்து ஐ கேன் கேரண்டி. ஆனால் அது எல்லாருமே கனெக்ட் பண்ண முடியாது, உண்மையாகவே யார் சீரியஸாக இருக்காங்களோ உண்மையாகவே ஹூ இஸ் ரெடி டு டேக் தட் ஆக்ஷன் அப்படின்றத நம்ம ஃபில்டர் பண்ணி தான் கொடுக்கணும். ஸோ அந்த வகையில் இதெல்லாம் தான் நான் சொல்கிறது. அப்போ நீங்கள் உங்களோட வாழ்வாதாரத்தை பார்க்கணும்னா யூ ஹேவ் டு டூ சம்திங் டு ப்ரொடெக்ட் யுவர் செல்ஃப் அண்ட் ஆல்சோ டு ப்ரொடெக்ட் யுவர் ஃபேமிலி.
அப்போ இந்த பணம் எங்கேருந்து வரும்? சரி, ஃபுல் டைம் ஜாப் போகாதீங்கன்னு நான் சொல்கிறேன். பார்ட் டைம் ஜாப்க்கு என்னெல்லாம் இருக்குது ஊரில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் நிறைய பார்த்தீங்கன்னா ஸ்விக்கி ஜொமேட்டோ இது மாதிரிலாம் இருக்குது. இதை பற்றியும் நான் ஒரு வீடியோ பேசுகிறேன், ரெண்டு வீடியோ பேசியிருக்கேன். மீடியாவில் நீங்கள் வரணும்னு சொல்லும்போது இது மாதிரியான பார்ட் டைம் ஜாப்பில் போகிறீங்கன்னா நீங்கள் எப்படி அமௌண்ட் ஏர்ன் பண்ணணும். பல பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, மேபி அதை லைட்டாக அங்கே டச் பண்ணிடுறேன், எனக்கு மாதம் 10,000 ரூபாய் கமிட்மெண்ட் இருக்குது தமிழ், நான் அதனால் ஸ்விக்கியில் இருக்கிறேன், இல்லை வாட் எவர் ஜாப் இருக்குன்னா, நாங்கள் கேட்குற கேள்வி, முதல் 10 நாளில் அந்த 10,000 ரூபாய் நீ சம்பாரிச்சிரு, அப்போ மிச்சம் 20 நாள் உன்னோட மீடியாக்காக நீ டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இவங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க, பொறுமையாக ரொம்ப ரொம்ப லேசியாக சோம்பேறித்தனமாக வந்து டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் ஒர்க் பண்ணி மாதம் 30 நாளும் ஸ்விக்கிக்கு போவாங்க. அப்போ டைம் எங்கே இருக்குது மீடியாக்குள்ளே போகிறதுக்கு? கிடையவே கிடையாது. இது மாதிரி என்னோட ஈவெண்ட்ஸ்குள்ளே வரவங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், அட்வைஸ் பண்ணியிருக்கேன், எப்படியாவது போராடி உயிரை கொடுத்தி அதுக்காக ஒரே டே எனக்கு தூங்காமலாம் பண்ண தேவையில்ல. ஹார்ட் ஒர்க் பண்ணி 10 ஹவர்ஸ் ஒர்க் பண்ண 12 ஹவர்ஸ் 14 ஹவர்ஸ் பண்ணி 10 நாள் மாதத்தில் முதல் 10 நாளில் தேவையான 10,000 ரூபாய் சம்பாரிச்சிடு. அதை விட பெஸ்ட்டு முதல் ஒரு மாதத்தில் 3 மாதம் பணத்தை சம்பாரிச்சு. நான் எப்பவுமே சொல்லக்கூடியது தான், 3 மந்த்ஸ் பஃபர் உங்கள் கையில் இருக்கணும். 3 மாதத்துக்கு உங்கள் மைண்டில் அந்த ப்ரெஷரே இருக்கக்கூடாது, நான் வீட்டு காசு அனுப்பணும் ப்ரெஷர் இருக்கக்கூடாது. அப்போது நீ 1 மாதத்துக்கு உன்னால் 30,000 ரூபாய் சம்பாரிச்சிட்ட ஸ்விக்கிலேயோ இல்லை வாட் எவர் ஜாப் பண்ணேன்னா, அடுத்த 2 மாதம் போனஸ் ஃபார்யூ. நீ வந்து வேலைக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாதுல, கையிலுக்கு பணம் இருக்குது. அப்போது அந்த 2 மாதம் ரிலாக்ஸாக நான் சொல்கிற வேலையை செய்வேன், வீடியோ பாருனா வீடியோ பார்ப்பேன், டேரக்டர் போய் பாருனா டேரக்டர் போய் பார்ப்பேன், நடிச்சு எனக்கு வீடியோ அனுப்பினா பண்ணும், என்ன சொன்னாலும் பண்ணுவோம். ஏன்னா எனக்கு ஒரு எக்ஸ்கியூஸே உனால் கொடுக்க முடியாது, நான் எனக்கு ஸ்விக்கி போனேன் டயர்டாச்சு, இங்கே போனால் டயர்டாச்சுன்னு. ஸோ நான் அந்த சொல்கிற விஷயம் நிறைய பேர் புதுசாக இருக்கலாம், நிறைய பேர் புரியாமல் இருக்கலாம். ஆனால் யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், நான் பேசுகிற எவ்வளோ ப்ராக்டிகாலிட்டி இருக்குது, எவ்வளோ உண்மை இருக்குன்னு தெரியும். நிறைய பேர் பண்ணியே இருக்க மாட்டீங்க. இந்த பண்ணணும் ட்ரை பண்ணாலும் பல பேர் நம்மளோட சோம்பேறித்தனத்தால் விட்டுருவோம். ஏன்னா பல பேர் வந்து மீடியா ஆசை இருக்குது, சின்ன வயசுல வந்து ஆசை இருக்குன்னு சொன்னாலும் உண்மையாக அதுக்கான எஃபர்ட்டை போடும்போது தே ஃபெயில். தட் இஸ் த ட்ரூத். அப்போ இதை கேளுங்க, இதில் எங்கே இல்லை இல்லை தமிழ், நீ சொல்கிறலாம் தியரி இதெல்லாம் பண்ண முடியாது எங்கேயா நீங்கள் சொல்லுங்கள், நான் ஒத்துக்கிறேன். சிம்பிள் எக்ஸாம்பிள், ஒரு பையன் சொல்கிறான், 8 மணி நேரம் நான் ஸ்விக்கியில் பண்ணால் என்னால் 1,000 ரூபாய் சம்பாதிக்க முடியுதுண்ணா, நான் 12 மணி நேரம் பண்ணால் 1,500 ரூபாய் சம்பாதிக்க முடியுதுன்னு அவனே சொல்கிறான். அப்போ நான் என்ன சொல்வேன், அப்போ நீ 12 மணி நேரம் ஒர்க் பண்ண அப்படின்னு சொல்கிறேன், உண்மை தானே இது? அப்போ அதையும் தாண்டி அவன் 1,500 ரூபாய் சம்பாதிக்கணும், அப்போ பிரச்சனை எங்கே இருக்குது? பிரச்சனை என் கையில் கிடையாது. டேட்டா கொடுக்கறது ஒரு பையன், அவனுக்கு நான் அதை சஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லு. இதை மாதிரி நீங்கள் வந்து யூ ஹேவ் டு அனலைஸ் எங்கெல்லாம் என்னால் பணம் சம்பாதிக்க முடியும், என் ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணணும். அகைன் நான் பணத்தை நோக்கி போயிட்டேன், இப்போ பணத்தை தூக்கி தூரவீங்க, எனக்கு பணமே பிரச்சனை இல்லை தமிழ், எனக்கு ஏன் இவ்வளோ அப்படின்றீங்களா? இப்போ தான் நான் முக்கியமாக உங்களுக்கான டாபிக் வரேன், எனக்கு மணி டசன்ட் மேட்டர், நான் மீடியாக்குள்ளே போகணும் அப்படின்றீங்கன்னா, அப்போ கையில் எவ்வளோ காசு வச்சிருக்கீங்க? நீங்கள் வந்து பணத்துக்கு பிரச்சனை கிடையாதுன்னு சொல்லிட்டீங்க. ரெண்டு விஷயத்துக்கு மீடியாக்குள்ளே வரேன்னா, ஒன்று நீங்கள் இங்கே சம்பாரிச்சு வீட்டு கொடுக்கணுன்ற கேட்டகரியில் வரவங்க இருக்கலாம், இல்லை ரெண்டாவது கேட்டகரி சம்பாரிச்சு என்னோட நீடை மட்டும் நான் பார்த்துக்கிட்டா போதும் அப்படின்றவங்களுக்கலாம், 3வது கேட்டகரி வெரி வெரி ரேர், நான் சம்பாதிக்கிறனால பரவாயில்ல மாதம் மாதம் எங்கள் அப்பா 10,000 ரூபாய் அனுப்புவார் அப்படின்ற கேட்டகரி இருக்கலாம். அப்போ ஃபஸ்ட்டு இந்த 3 கேட்டகரி நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். நான் திரும்ப சொல்கிறேன், 3 கேட்டகரிஸ். ஒன்று என்னென்னா, நான் சம்பாதிக்கணும், எனக்கும் நான் பார்த்துக்கணும், என் வீட்டுக்கும் அனுப்பணும். மெஜாரிட்டி ஆஃப் த பீப்பிள் இப்படி தான் இருப்பாங்க ஊர்லேருந்து வரவங்க. ஸோ ஃபஸ்ட் திங். 2வது கேட்டகரி, சம்பாரித்து என்னோட எக்ஸ்பென்ஸ் பார்த்துட்டா போதும், நான் ஊருக்கு அனுப்பணும்லாம் அவசியம் கிடையாதுன்றவங்க 2வது கேட்டகரி. 3வது கேட்டகரி ரொம்ப அபூர்வம், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, மாதம் வீட்டிலேருந்து காசு வந்துகிட்டே இருக்கும், என்ன வேணாலும் நீங்கள் சொன்னால் நான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி, நீ காரில் வந்து இறங்க சொன்னால் கூட நான் வருவேன், கேப்லேயே ஒரு சொன்னாலும் வருவேன் இப்படின்ற 3வது கேட்டகரி. இப்போ நான் மோஸ்ட்லி 3வது கேட்டகரி பீப்பிள் தான் இந்த வீடியோவில் பேச போகிறேன், எப்பவுமே நான் அந்த 2 கேட்டகரி தான் பேசுவேன். இப்போ 3வது கேட்டகரிக்கு நான் பேசுகிறேன், எனக்கு பணம்லாம் பிரச்சனை கிடையாதுன்றவங்களுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு 2 கேட்டகரிக்கு நான் எக்ஸாம்பிள் கொடுத்துட்டேன், பணம் நீங்கள் எப்படி சம்பாதிக்கணும் அப்படின்றதுக்கான ஐடியா கொடுத்துட்டேன், அதோட டீடைல் வீடியோ வேறு இடத்துல நான் அனுப்புறேன் உங்களுக்கு. இப்போ 3வது கேட்டகரி, பணம் முக்கியம் கிடையாது, ஓகே நம்ம ஒர்க் ஆரம்பிக்கலாம். நான் என்ன சொல்லுன்னா, டெய்லி நீங்கள் எனக்கு இவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணணும், ஒரு 10 ஹவர்ஸோ 12 ஹவர்ஸோ நீங்கள் வீடியோ ஷூட் பண்ணணும், வீடியோ பார்க்கணும், இதெல்லாம் பண்ணி அனுப்பணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஆனால் என்ன அப்படின்னா, இதெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்க ஒரு மெத்தட், இன்னொரு மெத்தட்னா ஏன் மார்க்கெட்டிங் சொல்லித்தரேன். இப்போ தான் நான் அந்த டாபிக் வரேன், ஏன் மார்க்கெட்டிங் சொல்லித்தரேன், பிஸ்னஸ் சொல்லித்தரேனா, நான் முதல்ல சொன்ன மாதிரி தான், வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி, யாராக இருந்தாலும் உங்களுடைய கெரியர் வந்து அந்த ஆக்டிங்கோட முடிய போகிறது கிடையாது, அதை சுற்றி ஒரு பிஸ்னஸ் நீங்களும் பண்ணுவீங்க. எக்ஸாம்பிள், நீங்கள் ஃபீமேலாக இருந்தால் வந்து ஒரு நடிகையாக வந்தீங்கனாலும் சரி, உங்களுடைய ஷெல்ஃப் லைஃப் பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் டு 5 இயர்ஸ், இல்லை அதிகபட்சம் 10 இயர்ஸ் எடுத்துக்கேன். எக்ஸப்ஷனல் கேசஸ் ஆகுது 10 வருஷம் 15 வருஷமோ நீங்கள் இருக்கலாம், இல்லை நடுவில் ஒரு பிரேக் எடுத்து அதுக்கப்புறம் வேறு ரோலில் வரலாம். லைக் ஜோதிகா மாதிரி நாட்கள் தான் திரும்ப கம்பேக் கொடுத்தாலும் ஹீரோயின் அப்படின்ற லெவலுக்கு சில பேரால் தான் வர முடியும். மேபி நீங்கள் அந்த சில பேரில் ஒருத்தராக கண்டிப்பாக இருந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். அப்படி இல்லைன்னா ஜென்ரலான மார்க்கெட் டேர்ம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் திரும்ப கம்பேக் கொடுக்குறீங்க ஒரு பிரேக் அப்புறம் அப்படின்னா சப்போர்ட்டிங் ரோல் போயிடுங்க. பட் இஃப் யூ ஆர் ஓகே வித் தட், வெல் அண்ட் குட். இல்லையா நான் இப்படி தான் இருக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா அதுக்கேற்ற ஒர்க் பண்ணணும். ஸோ அப்போ அந்த வகையில் யூ ஆர் கோயிங் டு ட்ரை அ ஷார்ட் டேர்ம் கரியர் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ அந்த ஷார்ட் டேர்மை தாண்டி நீங்கள் ஃபியூச்சரை கன்சிடர் பண்ணும்போது வேறு என்னெல்லாம் நீங்கள் பண்ணலாம். ஆனால் பல பேர் சொல்லக்கூடியதுன்னா, ஓகே இவ்வளோ தானே ஷார்ட் டேம், அப்போ இந்த ஃபீல்டுக்குள்ளே போக வேணாம்னு மற்றவங்க டிமோட்டிவ் பண்ணுவாங்க. ஆனால் நான் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது, நான் என்ன சொல்லுவேன்னா, என்னோட தாட் ப்ராசஸ் டிஃப்ரெண்ட், இந்த ஃபீல்டுக்குள்ளே போ, ஆனால் இந்த ஃபீல்டை சுற்றி நீ இன்னொரு பிஸ்னஸை பில்ட் பண்ணிக்கும். எக்ஸாம்பிள், ஒன்ஸ் அகேன் ஐல் கம் பேக் டு கிரிக்கெட் கரியர். நிறைய பேர் எனக்கு சொல்லுவாங்க, விஜய் கரியர் ஷார்ட் டேர்ம் தானே, எம்சி கரியர் ஷார்ட் டேர்ம் தானே, இத்தனை வயசுக்கு அப்புறம் நீ பண்ண முடியுமா, இது பண்ண முடியுமான்னு கேட்கும்போது நான் கொடுக்கக்கூடிய பதில் என்னன்னா, அப்சல்யூட்லி தட்ஸ் அ ஷார்ட் டேர்ம். அப்படின்னா பயப்பட வேண்டியவங்க என் இண்டஸ்ட்ரியோட கிரிக்கெட்டர்ஸ் தான் ரொம்ப பயப்படணும், அதுதான் இருக்கிறதுலே ஷார்டஸ்ட் கரியர் அப்படின்னு சொல்லலாம். 35 வயசு ஆச்சுன்னா ரிட்டையர் ஆகிட்டு போயிட்டே இருக்கணும், கரெக்டுங்களா? ஆனால் இருந்தாலும் அவங்க ஏன் அதில் இருக்கிறாங்கன்னா, ஒன்று இருக்க பெரியவங்களாம் நல்லா சம்பாதிப்பாங்க, நேம் அண்ட் ஃபேமும் இருக்குது, பணமும் இருக்குது.
ஆனால் அதுக்கப்புறமும் அதை பேஸ் பண்ணி தே கேன் பில்ட் அ கேரியர். அவங்க வந்து காமெண்டேட்டராக மாறலாம், அவங்க வந்து கோச்சாக மாறலாம், அதை வச்சு பிஸ்னஸ் அகாடமி ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லை எதுவுமே இல்லாமல் சேர்த்து வச்ச சம்பாதி பணத்தை வச்சு வேறு பிஸ்னஸும் பண்ணலாம். ஆனால் வேறு பிஸ்னஸ் பண்ணாங்கன்னா அகைன் அவங்களுக்கு பிஸ்னஸ் ஸ்கில் வேணுமா? ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நீ என்ன கேரியர் ஷார்ட் டேர்ம் கேரியர் எடுத்தாலும் சரி, லாங் டேர்ம் கேரியர் எடுத்தாலும் சரி, உங்களை சுற்றி ஒரு பிஸ்னஸ் இருக்கும், எஸ்பெஷலி மீடியா பீப்பிள். அப்போ நான் என்ன சொல்கிறேன், உங்களை சுற்றி நாளைக்கு நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க, அது நீங்கள் ஃபீல்டில் இருக்கும்போதே பண்ணுவீங்க. நீங்கள் ஒரு பெரிய ஆக்டராக மாறும்போதே அந்த பிஸ்னஸ்க்குள்ளே இறங்குவீங்க. அப்போது நீங்கள் அதை கற்றுக்கங்க. இப்போத்துலேருந்தே அதை நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதான் என்னுடைய கருத்து. ஸோ அந்த வகையில் தான் மீடியா பீப்பிள் வந்தானாலும் மார்க்கெட்டிங் கற்றுக்கங்க, பிஸ்னஸ் ஸ்கில் கற்றுக்கங்கும் போது பேசிக்கலி உங்கள் ஃபீல்டுக்கும் நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணணும். எக்ஸாம்பிள் நான் சொல்லி தர மார்க்கெட்டிங் என்ன, உங்களோட ஃபோட்டோஸ் எடுத்துமே இந்த இடத்துல ஷேர் பண்ணுங்கள், உங்களோட வீடியோஸ் இங்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். சேம் திங் ஐ டூ ஃபார் தி மீடியா பீப்பிள். மீடியா பீப்பிள் ஒரு காலத்தில் ஒரு 7 இயர்ஸ் 8 இயர்ஸ் பேக் மாதிரி எப்படி ட்ரை பண்ணாங்க, ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகணும், டேரக்டர் ஆஃபீஸில் எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும். கொடுத்தோன்னே சில இடத்துல டேரக்டரை கூட பார்க்க முடியாது, செக்யூரிட்டியில் கொடுத்துட்டு வரும், டிவி சேனல்லாம் போனால் வாங்கிப்பாங்க. இது சில இடத்துல வீடியோஸ் ஆன்லைனில் நான் பார்த்த வீடியோஸ் எப்படி செலக்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு எனக்காக ஒரு நாள் அசிஸ்டன்ட் டேரக்டர் எடுப்பார், ஒரு 1000 ஃபோட்டோ இருக்கும் பிரித்து வைப்பாங்க, அவங்க மைண்டில் ஏதோ டாபிக் இருக்கோ ஏதோ சப்ஜெக்ட் இருக்கோ, ஓகே அப்படியே ஸ்கேன் பண்ணி பார்ப்பாங்க, ஓகே யூ ரெடி யூ ரெடி யூ ரெடின்னு பிக் பண்ணுவாங்க. இது வந்து சில டேரக்டர்ஸே இன்டர்வியூவில் சொன்ன விஷயம். அப்போது உங்களோட செலெக்ஷன் ப்ராசஸ் பாருங்கள், எவ்வளோ சான்ஸ் இருக்குது உங்களுக்குன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப 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 கம்மி. நீங்கள் வந்து ஃபோட்டோ மூலமாக செலக்ட் ஆகுது. அப்போ அதுக்கடுத்தது என்னாச்சுன்னா வீடியோ கல்ச்சர் வந்துச்சு, ஓகே முடிச்சுட்டு சிடி எடுத்துன்னு போய் கொடுப்பாங்க, என்னோட ஷார்ட் ஃபிலிம் இருக்க சார் இது இருக்க சார்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இப்போ ஆன்லைனாக மாறிடுச்சு, ஆன்லைனில் நம்ம லிங்க் அனுப்புகிறோம், சில நேரத்தில் அவங்களே தேடி வராங்க. அப்போது ட்ரெண்ட் இன்றைக்கி நிறைய மாறிச்சு, பட் ஸ்டில் நம்ம அதையும் ட்ரை பண்ணலாம். நான் என்னோட மீடியாவோட ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் நான் சொல்லக்கூடியது, ஒரு பக்கம் ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங்கும் ட்ரை பண்ணு, டெய்லி சேனல் போயிட்டு நில்லு, டெய்லி டேரக்டர் போய் பாரு, ஆனால் போகிறதுக்கு முன்னாடி வீட்டில் ஆன்லைன் மார்க்கெட்டிங் முடிச்சு போயிடு. அப்போ இது ஒரு பக்கம் ரிசல்ட் கொடுக்கும். எக்ஸாம்பிள் ஆன்லைன் மார்க்கெட்டிங்னா நீ ஆன்லைனில் இமெயில் அட்ரஸில் அடுத்து இமெயில் அவங்களுக்கு ப்ரொஃபைல் அனுப்பிடு, வாட்ஸ்அப்பில் அனுப்பிடு, நீ வந்து உன்னோட ப்ரொஃபைல் சோஷியல் மீடியாவில் அப்டேட் பண்ணிட்டு உன்னோட வீடியோ அப்டேட் பண்ணிட்டு ஒரு 2 மணி நேரம் எக்ஸ்பெண்ட் பண்ணி முடிச்சிட்டியா, இப்போ போய்ட்டு நீ 8 மணி நேரம் கூட டேரக்டர் வாசலில் நில்லு, இந்த 2 மணி நேரத்துக்கு ஏதோ ரிசல்ட் உனக்கு ஆன்லைனில் கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் வாட் ஐம் டீச்சிங் திம். ஆன்லைன் மார்க்கெட்டிங்கில் என்ன என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தரேன் நான். ஒரு அதுதான் எனக்கு டாக்டர் மகாராஜா சொன்னார், விஜய் தமிழரசன் ஒரு பிராண்ட் உருவானதே அப்படி தான். நீ மீடியா பர்சன் அப்படின்னு சொல்லும்போது நீ டெய்லி வீடியோ ஷூட் பண்ணும், அந்த வீடியோ வந்து நீ ஆன்லைனில் வந்து பப்ளிஷ் பண்ண சொன்னார். அப்படி ஆரம்பிச்சதான் என்னோட வீடியோ பிளாகிங். இப்போ 2011 வீடியோஸ் நான் வந்து இப்போ எடுக்கிறது கிடையாது, எங்களை கேமராவே இல்லாத காலம், குட்டி கேமரா இருந்த காலம், டாக்டர் மகாராஜா லேப்டாப் இதை மாதிரிலாம் நான் எடுத்துருக்கிறேன். அப்படி எடுக்க ஆரம்பிச்சதா நீங்கள் ஏதோ ஓரளவுக்கு ஒரு நல்ல மொபைலில் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ அப்போ வீடியோஸ் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு கான்ஃபிடன்ஸ் பில்ட் ஆகும். நீங்கள் என்னோட பழைய வீடியோ எடுத்து பாருங்கள், நீங்கள் நான் பர்ஃபெக்ட்னு சொல்ல மாட்டேன், ஆனால் என்னோட 2011 வீடியோ எடுத்து பாருங்கள், எனக்கே பார்த்தோன்னா ரொம்ப கேவலமாக தெரியும், இவ்வளோ காமெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் 2018 ஆர் 2019 போது கொஞ்சமாவது இம்ப்ரூவ், கொஞ்சம் இல்லை நிறையவே இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன், இன்னமும் தாண்டி நிறைய போகலாம். பட் என்னோட ஃபோக்கஸ் அதில் ஃபோக்கஸ் பண்ணலன்றதுனால மேபி இன்னும் நிறைய ஏரியா ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குது. நான் வந்து கண்டென்ட் மார்க்கெட்டிங்கில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறதுனால, பட் ப்ரெசென்டேஷன் மார்க்கெட்டிங்கில் ஃபோக்கஸ் பண்ணால் மேபி சொல்ல முடியாது, 6 மாதத்தில் என்னோட ப்ரெசென்டேஷன் கம்ப்ளீட்லி மாறலாம், மேபி கண்டிப்பாக அதுவும் நான் ட்ரை பண்ணுவேன். ஸோ அந்த வகையில் அப்போ நீங்கள் ரிப்பீட்டடாக இந்த மாதிரி வீடியோ ஷூட் பண்ணும்போது கான்ஃபிடன்ஸ் பில்ட் ஆகுது, உங்களோட ப்ரெசென்டேஷன் ஸ்கில் பில்ட் ஆகுது, வீடியோ எடுத்து வீட்டுக்குள்ளே வச்சுக்கிறோம், நான் வந்து மார்க்கெட் பண்ணுறேன். அப்போ ஆன்லைனில் போய் நீங்கள் தேடுறீங்க அப்படின்போது எங்கே பார்த்தாலும் நான் வரேன்னு சொல்லும்போது எனக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வருது. ஸோ சேம் வே ஐ டீச் அ மார்க்கெட்டிங் ஸ்கில்ஸ் டு மீடியா பீப்பிள். அப்போ ஸ்மார்ட் கட் என்ன, நான் ஷார்ட் கட்ன்ற சொல்கிறத விட ஸ்மார்ட் கட்ன்றதான் நிறைய சொல்லுது. ஏன்னா ஸ்மார்ட்டாக பண்ணுங்கள், ஹார்ட் ஒர்க் பண்ணால் தான் பெரிய ஆள் ஆக முடியும், கோடீஸ்வரன் ஆக முடியும்னா மூட்டை தூக்குறவங்க தான் உலகத்திலே கோடீஸ்வரர்களாக மாற முடியும். அப்போ ஹார்ட் ஒர்க்கோடு சேர்த்து ஸ்மார்ட் ஒர்க் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா, ஒரு மூட்டை தூக்குறவர் மூட்டை தூக்குற கம்பெனி ஆரம்பிக்கிறார் அப்படின்னா அவர் கோடீஸ்வரராக மாற முடியும். ஸோ அதை மாதிரி நம்ம வந்து விஷயங்களை வந்து எப்படி ஸ்மார்ட் ஒர்க்காக பண்ண முடியும்னு யோசிக்கணும். அதுக்கு ஒன் ஆஃப் தி பவர்ஃபுல் டூல்ஸ் தான் சோஷியல் மீடியா. ஸோ அங்கே தான் இந்த மார்க்கெட்டிங் வந்து விஷயத்தில் வந்து ஐடிஎச்சு மார்க்கெட்டிங். அப்போ அந்த மார்க்கெட்டிங் மூலமாக உங்களுக்கு பணமும் வருது. ஸோ பணமும் வருதுன்னா அப்போ உங்களோட நீடை நீங்கள் பார்த்துக்க போகிறீங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது, எல்லாமே நீங்கள் பார்த்துக்க போகிறீங்க. ஸோ பேசிக்கலி நீங்கள் எந்த ஃபீல்டுலேருந்து வந்தாலும் சரி, நான் வந்து உங்களுக்கு வந்து இந்த மார்க்கெட்டிங்லாம் கற்றுக்க சொல்கிற ரீசன், நான் என்னுடைய மற்ற பிஸ்னஸில் உங்களை எடுத்துகிட்டு வர காரணம் எல்லாத்துலேயுமே நான் மார்க்கெட்டிங் சொல்லித்தரேன். இந்த மார்க்கெட்டிங் கற்றுக்கிட்டீங்கன்னா உங்களோட மீடியாவுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். மீடியாக்குள்ளே போயிட்டு நீங்கள் வந்து உங்களோட ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறதாக இருக்கட்டும், இல்லை வந்து நீங்கள் வந்து ஃபீச்சர் ஃபிலிம்காக இருக்கட்டும், இந்த மார்க்கெட்டிங் அப்ளை பண்ணலாம். இப்போ லாஸ்ட்டாக ஒரு முக்கியமான டாபிக் உள்ள நான் வரேன். உங்கள் கையில் பணம் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, நிறைய பணம் இருந்தால் பிரச்சனை இல்லை, பட் பணம் இல்லை தமிழ் மீடியாக்குள்ளே வரேன்றவங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம் நான் சொல்கிறது என்னென்னா, இன்றைக்கூட ஒருத்தங்களை நான் கைட் பண்ணாத மாதிரி தான், ஓகே நான் வந்து சினிமாவில் நடிக்கணும்னு ஆசைப்பட்றோம், சினிமாவில் நடிக்கணும்னா முக்கியமான ஒரு விஷயம் வந்து டைரக்டர் ப்ரொடியூசர் பணம், இந்த 3 விஷயம். ப்ரொடியூசர் தான் பணம் கொடுக்க போகிறாரு. இப்போ நீங்கள் டேரக்டர் டேரக்டராக போய் தேடுறீங்க அப்படின்றத தாண்டி உங்கள் கையில் ஒரு பணம் இருக்குது அப்படின்னா, அப்போ நீங்கள் டேரக்டர் தேடுறது ஈஸி. இந்த ஐடியா தான் நான் ஒரு பொண்ணுக்கு வந்து ரீசெண்டாக நான் கொடுத்தது. என்னென்னா, ஓகே நீ வந்து ஏதோ ஒரு மெத்தடில் நீ ட்ரை பண்ணுற, இது ஒரு பக்கம் பண்ணு, இன்னொரு மெத்தட் நான் சொல்லித்தரேன். என்னென்னா, குயிக்காக பணத்தை சம்பாரி, ஆனால் லீகலாக வழியில் நல்ல வழியில் சம்பாதிக்கணும். 1 லட்ச ரூபா நீ சம்பாரிச்சில, 2 லட்ச ரூபா சம்பாரிச்சிட்டேன். இப்போ நீ அப்ரோச் பண்ணலாம், உங்கள் கையில் ஆக்டிங் ஸ்கில் இருக்குது, ஓகே ஆக்டிங்க்கு பிரச்சனை கிடையாது, டேலண்ட் இருக்குது, ஆனால் உன்னை வந்து ஒரு டேரக்டர் கரெக்டாக மீட் பண்ணுறது தான் ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னும் போது, உன் கையில் பணம் இருக்குது அப்படின்னா, ஓகே ஐ ஹவ் 1 லேக் இல்லை 2 லேக்ஸ் வாட் எவர் இட் இஸ்,
ஐம் லுக்கிங் ஃபார் அ டேரக்டர், ஆனால் நான் தான் ஹீரோயின். நீ சினிமாவே பல விஷயங்கள் அப்படி தான் நடந்துட்டுருக்கு. யார் காசு போடுறாங்களோ அவங்களோட பையன் தான் நடிக்க தெரியுதோ இல்லையோ அவர் தான் ஹீரோ அப்படின்ற மாதிரி நிறைய எடுக்கணும் போது உங்கள் கையில் நடிக்கிற ஸ்கில் இருக்குன்னா அப்போ நீங்கள் ஏன் தயங்கணும்? கையில் பணம் இருக்கா, ஓகே நான் பணம் போட நான் போடுறேன், நான் தான் நடிக்கிறேன், அப்போ டேரக்டருக்கு லாஸே கிடையாது. தே ஆர் கோயிங் டு டேரக்ட் யூ, சிம்பிள் திங். அப்போது இந்த கான்செப்ட் கிடையாது அந்த பொண்ணுக்கு பயங்கர ஆச்சரியம். ஆமாம் இப்படி கூட யோசிக்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ இதை மாதிரி உங்களுக்கு ஐடியா கொடுக்குறவங்க ரொம்ப ரொம்ப கம்மி. இதை மாதிரி ஸ்மார்ட் கட்டை கொடுக்குறவங்க பேசுறதுக்கு ஈஸியமாக தெரியல, ஆனால் அந்த 100,000 ரூபா பணத்தை நான் எங்கே சம்பாதிக்கிறது, அதை தான் நான் கைட் பண்ணுறேன், நான் எவ்வளோ மார்க்கெட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுத்துகிறேன். ஆனால் இப்போ ஒரு க்வெஸ்சன் வரும், சரி நான் மீடியாக்காக தானே வரேன், என்னை ஏன் பிஸ்னஸ்ன்னு சொல்லி டைவெர்ட் பண்ணி கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பீங்க. நியாயமான கேள்வி. இங்கே தான் நான் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பதிவு பண்ண விரும்புகிறேன். மற்றவங்களுக்கோ எனக்கோ இல்லை டாக்டர் மகாராஜா, முக்கியமாக நான் டாக்டர் மகாராஜாட்ட கற்றுக்கிட்ட விஷயம் என்ன டிஃப்ரென்ஸ்னா, மற்ற எக்ஸாம்பிள் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கூட எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. நீங்கள் ஏதாவது ஒரு கம்பெனி நெட்வொர்க் மார்க்கெட்டிங் போயிட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களை அப்படியே ஃபுல் டைம் மார்க்கெட்டை ட்ரை பண்ணுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, இதில் தான் பணம் இருக்கிறதுல யாராக இருந்தாலும் சரி அவங்க பண்ணுற பிஸ்னஸ் தான் பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு இதில் தான் பணம் இதில் தான் பணம் பார்த்தீங்கன்னா அதே பர்சன் அடுத்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனி ஜம்ப் பண்ணிவிடுவாங்க ஒரு அடுத்த 5 வருஷத்துலன்னு வச்சுக்கோங்க. ஆனால் எல்லாருமே வந்து உங்களை ஃபுல் டைம் அதுக்குள்ளே இருக்க தான் ட்ரை பண்ணுவாங்க. இதுதான் எல்லாமே விட்டு வந்துடும், எல்லாமே விட்டு வந்துடுன்னு சொல்லி எந்த பிஸ்னஸ்க்குள்ளே போனாலும் சரி. ஆனால் என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா இல்லை என்னோட வீடியோஸ் பார்த்தீங்கன்னா சரி, நான் எங்கேயுமே சரி திஸ் இஸ் த பெஸ்ட் பிஸ்னஸ் எதையுமே நான் சொல்ல மாட்டேன். இதுவும் ஒரு பிஸ்னஸ், இதுவும் பண்ணுங்கள், உங்கள் ஃபீல்டும் பண்ணுங்கள். இப்போ நான் கிளைமேக்ஸ்க்கு வரேன். ஏன் நான் வந்து பணத்தை பற்றி பேசினாலும் உங்கள் ஃபீல்டு ஏன் அடி வாங்காது, ஏன்னா லைக் ஒரு 5 இயர்ஸ் பேக்கே டாக்டர் மகாராஜா ஒரு ஒர்க் ஷாப் போட்டார், பேஷனேட் அபவுட் பீயிங். அதை வச்சு தான் ஒரு சேனலை கூட க்ரியேட் பண்ணேன், பேஷனேட் அபவுட் யர் பேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. என்னென்னா அந்த ஒர்க் ஷாப்போட டாபிக் என்னென்னா, ஹவு டு ஏர்ன் மணி இன் த ஃபீல்டு வேர் யூ ஆர் பேஷனேட் அபவுட். என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்கள் எதில் பேஷனோட இருக்கீங்களோ அதிலே எப்படி பணம் சம்பாதிக்கிறது அப்படின்றது அவரோட ஒரு ஒர்க் ஷாப் நான் லைக் 5 இயர்ஸ் பேக்கே பண்ணோம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுங்கன்னா, நீங்கள் நிறைய பேர் பார்ப்பீங்க சினிமாலாம் பார்ப்பீங்க, ஒருத்தர் பார்த்தீங்கன்னா கல்யாண வீட்டில் வீடியோகிராஃபி எடுத்துகிட்டு இருப்பார், திடீர்னு பார்த்தா வேறு ஒருத்தன் பார்க்கும்போது என்ன சொல்லுவார்னா, இது வந்து என்னோட பேஷன் அது வந்து ப்ரொஃபஷன் அப்படின்னு சொல்லுவார். அப்போது பல பேருக்கு பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷன் ஒன்று பேஷன் ஒன்றா இருக்குது. ப்ரொஃபஷன் எதுக்கு போகிறாங்க, பணத்துக்காக போகிறாங்க. பேஷன் எதுக்காக போகிறாங்க, பிடிச்சிருக்கு போகிறாங்க. ஆனால் இது ரெண்டுமே கிளப் பண்ணி தான் டாக்டர் மகாராஜா ஒர்க் ஷாப் எடுத்தார். நீ என்ன ஃபீல்டில் நீ வந்து பேஷனாக இருக்கணும்னு ஆசைப்படுறியோ பேஷனேட்டாக இருக்கிறியோ அதிலேயே நீ பணம் சம்பாதி. எக்ஸாம்பிள் நான் இப்போ நான் இவெண்ட் அண்ட் நான் சொன்னேன் திரும்ப சினிமா வரட்டும் இவெண்ட் அண்ட் இருக்கும் இந்த ஃபீல்டில் நான் சம்பாதிப்பேன். ஆனால் அதையும் தாண்டி என் சைடில் மற்ற பிஸ்னஸ் பண்ணுறன்றதை நான் கிளைமேக்ஸில் சொல்கிறேன். பட் எந்த காரணத்தை கூட நான் என் ஃபீல்டை விட்டு கொடுக்கல. இன்றைக்கும் நான் இவெண்ட் அண்ட் நான் பல வீடியோஸ் நான் சொல்லியிருக்கேன், நான் நிறைய பிஸ்னஸ் பண்ணுறேன். நீங்கள் பார்த்தாலும் என்னோட ஆங்கரிங்கை நான் விட்டு கொடுக்கவே இல்லை. இன்றைக்கும் நான் ஆங்கராக தான் இருக்கிறேன் ஆன்லைனில். ஆங்கரிங் டெய்லியோ இல்லை வீக்லி ஒன்ஸோ வீக்லி டுவைஸோ த்ரைஸோ பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆங்கரிங் ரிலேட்டட் வீடியோஸ் போயிட்டு தான் இருக்குது. இது எல்லாமே போகுது, அதுலேயும் நான் பணம் சம்பாதிச்சு தான் இருக்கிறேன். இருந்தாலும் சில ரீசனுக்காக வேறு சில விஷயங்கள் பண்ணுறோம். ஆங்கரிங்லேயே நல்ல பணம் வருதா, சந்தோஷம், எல்லாமே தூக்கி ஏற கட்டிட்டு ஆங்கரிங்கில் பண்ணலாம். பட் அதுக்கான ஸ்கோப் இன்றைக்கி இருக்கான்னு கேட்டால் கிடையாது. ஆனால் அது என்றைக்குமே விட மாட்டா அதை பண்ணும். ஸோ அதே ஐடியா தான் இப்போ உங்களுக்கு கொடுக்க போகிறேன். கமிங் டு தி கிளைமேக்ஸ் ஆஃப் த வீடியோ அண்ட் மறுமுறை என்னோட ரெக்வஸ்ட், நிறைய நான் அதில் பேசியிருக்கேன், யார் வீடியோவில் பாதில் ஜாயின் பண்ணாலும் சரி திரும்ப இந்த வீடியோ ஃபுல்லாக ஒரு தடவை பாருங்கள். நிறைய பேரோட ஃபீட்பேக், நீங்கள் நிறைய பேசுங்க தமிழ் லென்த்தாக பேசுங்கன்ட்டு சில விஷயங்களை புரிய வைக்கணும்னா கண்டிப்பாக நிறைய பேசி தான் ஆகணும். ஒரு 2 நிமிஷத்தில் பேசினா புரியாது. எக்ஸாம்பிள் அடிக்கடி சொல்கிறது, 1 மினிட் ஷார்ட் ஃபிலிமோ இன்றைக்கி ஓடும், 2.5 மணி நேரம் ஃபீச்சர் ஃபிலிமோ ஓடும், நம்மளோட இன்ட்ரெஸ்ட் பொறுத்து தான் இருக்குது. ஓகே இல்லைங்க, அந்த படம் ஸ்டார் வேல்யூ இருக்குன்றதெல்லாம் டிஃப்ரெண்ட். உங்களுக்கு சீரியஸ்னஸ் இருக்குது, உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா அது 1 நிமிஷமாக இருந்தாலும் சரி 1.5 மணி நேரமாக இருந்தாலும் சரி. நான் 16 மணி நேரம் ஒர்க் ஷாப்லாம் அட்டன் பண்ணியிருக்கேன். காலையில் 8 மணிக்கு ஆரம்பித்து சாயந்தரம், இந்த லாக்டவுன் பீரியடில் நான் சொல்கிறேன், 8 மணிக்கு ஆரம்பித்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும், திரும்ப அடுத்த நாள் காலையில் 8 மணிக்கு ஆரம்பித்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் இப்படிலாம் அட்டன் பண்ணியிருக்கோம். ஸோ உண்மையாகவே உங்களுக்குள்ளே அந்த ஒரு தீராத பசி வெறி இருக்குது, சாரி பசி வெறி இருக்குன்னா நீங்கள் கண்டிப்பாக அது எவ்வளோ நேரம் வீடியோ வந்தாலும் பார்ப்பீங்க. அது யார்கிட்ட இருந்து வருதுன்றது தான் முக்கியம். ஓகே இவன் பேசுகிற ஒரு பாயிண்ட் தப்புன்னு நீங்கள் சொல்லுங்கள், அப்போ வந்து அந்த வீடியோ குறைக்கலாம். இல்லை இது எல்லாமே அப்ளை ஆகும், இல்லை எதுவும் ஒன்று ஒரு 2-20 நிமிஷம் பேசுகிற இடத்துல உங்களுக்கு 1 நிமிஷம் பிடிக்கும், இன்னொரு பர்சனுக்கு வேறு 1 நிமிஷம் பிடிக்கும். எல்லாருமே பிடிச்ச மாதிரி எல்லாமே வந்து 20 மினிட்ஸும் பேசவே முடியாது. ஓகேங்களா? ஸோ அந்த வகையில் இந்த 20 மினிட்ஸில் ஏதோ ஒரு வகையில் வந்து ஒரு பாயிண்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த வகையில் கமிங் டு தி கிளைமேக்ஸ், ஓகே நான் மீடியாக்காக வர பணம் சம்பாதிக்க சொல்கிறீங்க, மார்க்கெட்டிங் சொல்கிறீங்க. இப்போ நான் என்ன ஐடியா கொடுக்குறேன், நீ ஏதோ ஒரு வகையில் பணம் சம்பாரிச்சுட்டு நீயே படம் எடுக்க முடியும்ன்றதை நான் கடைசியாக சொன்ன விஷயம். இந்த ஐடியா நல்லாயிருக்கு, ஓகே தமிழ். ஆனால் நான் இதுக்குள்ளே வந்தேனா என்னோட இது நான் டிவைட் ஆகிட மாட்டேனா அப்படின்றதான் உங்களுக்கு க்வெஸ்சன். அதை தான் ஆன்சர் பண்ண போகிறேன். கண்டிப்பாக டிவைட் ஆக மாட்டீங்க. இதுக்கு ஏன்னா எவ்ரிடே நீங்கள் எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணீங்கன்னு கணக்கெடுங்க. இப்போ வந்து நான் கொஞ்சம் உங்களை ஹர்ட் பண்ணுற மாதிரி வரலாம், இல்லை ஹர்ட்டிங் க்வெஸ்சனாக இருக்கலாம், இல்லை இந்த க்வெஸ்சனுக்கு பதில் கிடையாது உங்கள்கிட்ட. எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஃபீல்டுக்குள்ளே வரீங்கன்னா எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 to 16 hours நீங்கள் ஒர்க் பண்ணணும். நீங்கள் வேறு வேலையே செய்யலை, நீங்கள் ஃபுல் டைம் மீடியா ட்ரை பண்ணுற பர்சனாக இருந்தால் ஒரு நாளைக்கு 8 hours to 16 hours சதா சர்வ நேரமும் தூங்குற நேரம் சாப்பிட்ற நேரம் குளிக்கிற நேரத்தை தவிர உண்மையாகவே இஃப் யூ ஆர் பேஷனேட் பேஷன்னு சொல்லிட்டீங்கன்னா வேறு ஆப்ஷனே கிடையாது. இதுதான் அப்போது 16 hours யூ ஹேவ் டு ஒர்க் எ டே. இப்போ உங்கள் நோட் எடுங்க, பென் எடுங்க, பேப்பர் பென்னு பேப்பர் எடுங்க, இல்லை நோட் எடுங்க, உட்காந்து லாஸ்ட் 1 வீக்கில் எவ்வளோ நேரம் நீங்கள் அப்படி ஸ்பெண்ட் பண்ணிங்க உங்களுடைய பேஷனேட் ஃபீல், லாஸ்ட் 1 வீக் ஆகட்டும், இல்லை லாஸ்ட் 1 மந்த் ஆகட்டும், லாஸ்ட் 1 இயர் ஆகட்டும், டேட்டா எடுங்க. மேபி நீங்கள் யோசிக்கலாம் இதெல்லாம் நான் ஏன் தமிழ் பண்ணணும்னு கேட்கலாம்.
பண்ணீங்கன்னா தான் உண்மையாகவே நீங்கள் டைம் எங்கே வேஸ்ட் பண்ணி உங்களுக்கு தெரியும், உண்மையாகவே நீங்கள் இதில் பேஷனட்டாக இல்லைன்றது உங்களுக்கு புரியும். ஃபார் எக்ஸாம்பிள் பேஷன் வைக்க ஒர்க் ஷாப்புக்குள்ளே போனீங்கன்னா எல்லா ட்ரெயினருமே சொல்லக்கூடிய முதல் விஷயம், நீ பேஷன் சொல்லி நீ எதை சொல்கிறியோ சத்தியமாக அது உன் பேஷன் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. நான் அப்படிலாம் சொல்ல மாட்டேன், பட் சில் ட்ரெயினர்ஸ் சொல்லுவாங்க அப்படி தான் சொல்லுவாங்க, கிடையாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுவும் உண்மை தான் அது, ஓகேங்களா? அந்த வகையில் நீங்கள் எடுத்து எழுதி பாருங்கள். எழுதுனீங்கன்னா ஒரு நாளைக்கு 1 hour இல்லை 2 hours கூட நீங்கள் பண்ணியிருக்க மாட்டீங்க உங்களோட பேஷன் நோக்கி. அப்போ நீங்கள் 2 மணி நேரம் கூட ஒர்க் பண்ணலாம், அப்புறம் என்னங்க அது உங்களுக்கு பேஷன் அது? உட்காந்து சும்மா நீங்கள் ஊரை ஏமாற்றிட்டு இருக்க தேவையில்லை. ஸோ உங்களை நீங்களே ஏமாத்ததை ஸ்டாப் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் உட்காந்து டேட்டா எடுங்க. எஸ் நான் வெறியோட இருக்கேன், நான் 16 மணி நேரம் ஒர்க் பண்ணிட்டேன் தமிழ் அப்படின்னு சொல்கிறீங்களா? அப்போ நம்ம உட்காந்து அடுத்த செஷன் பேசலாம். பண்ணலையா அப்போ நான் என்ன பண்ண முடியும்னு யோசிங்க. 16 hours தூக்கி போடுங்க. 8 hours யூ நீட் டு ஸ்பெண்ட் ஃபார் யுவர் பேஷன். இல்லை நான் வேற ஒரு வேலையில் இருக்கிறேன், ஓகே நான் 8 மணி நேரம் நீ சும்மா நீ சொல்லலாம் கதை, நான் 8 மணி நேரம் போய் உழைச்சிட்டு வரேன், 8 மணி நேரம் நான் காலேஜ் போகிறேன் அப்படின்னா அப்போ நீங்கள் எங்கே தான் டைம் ஒதுக்க போறீங்க? நான் திரும்ப சொன்ன முதல் எக்ஸாம்பிள் தான், 12-14 வருஷம் படிக்கிறோம், 3 வருஷம் வந்து நான் காலேஜ் போயிட்டு வரேன், லட்சக்கணக்காக செலவு பண்ணிவிட்டு நான் வந்து 10,000 ரூபா ஜாப்பில் போய் உட்காறேன் அப்படின்னா காலத்துக்கும் எனக்கு நேம் ஃபேம் லட்சக்கணக்காக கோடிக்கணக்காக கொடுக்கக்கூடிய சினிமாவுக்கு நான் எவ்வளோ டைம் நான் ஸ்பெண்ட் பண்ணேன்? நான் டைமே ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன். ஆனால் பெரிய கோடி சொன்னாவும் கனவு கோட்டை கோட்டை காண்றீங்க அப்படின்னா உங்களோட பெரிய முட்டால் இருக்க முடியாது. ஆனால் நிறைய வீடியோஸில் சில பெரிய பெரிய ஆள்லாம் சொல்லுவேன், யாரோ ஒருத்தர் ரீசெண்டாக கூட நான் ஒரு எக்ஸாம்பிள் படித்தேன், ஐ எம் நாட் ஷூர் யார்னு சொல்லிட்டு, நீ வந்து நான் கிரிக்கெட்டில் பெரிய ஆளாகணும்னு சொல்லிட்டு டெய்லி போய்ட்டு ஸ்விமிங் பூல்லேயே உட்காந்து ஸ்விமிங் 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 பண்ணுறேன், கிரிக்கெட்டில் எப்படி பெரிய ஆளாகும்? அப்போது நீங்கள் வந்து நான் சொல்கிறதெல்லாம் தியரின்னு நினைக்கிறீங்கன்னா யூ ஆர் த லூசர். உட்காந்து நீங்கள் அனலைஸ் பண்ணணும். சிம்பிள் திங், நான் திரும்ப திரும்ப கொடுக்குற எக்ஸாம்பிள் அதுதான், 15 வருஷம் படிப்பு, 16 வருஷம் படிப்பு படிச்சுட்டு 10,000 ரூபா வேலையில் போயிட்டு 10 மணி நேரம் உட்காருங்கன்னா கோடிக்கணக்காக சம்பாதிக்க போகிற நேம் ஃபேம் வரப்போகிற இடத்துக்கு நீங்கள் 8 மணி நேரம் உழைக்கணும்னா உழைச்சதாக ஆகணும். நீங்கள் உங்களோட தூக்கத்தை திறக்கணும்னா திறந்து தான், தூக்கத்தை வந்து குறைச்சி தான் ஆகணும். 6 hours தூக்கம், 4 hours தூக்கம் போதும். நீங்கள் எடுத்து பாருங்கள், இன்டர்வியூ எடுத்து பாருங்கள், பெரிய பெரிய டேரக்டரோட இன்டர்வியூ. 3 மணி நேரம் தூங்கின, 4 மணி நேரம் தூங்கின, ஃப்ளைட்டில் போகும்போது தூங்கின, இந்த கதையெல்லாம் கேளுங்க. இந்த கதையை கேட்டு அதை இன்ஸ்பிரேஷன் எடுத்து உங்கள் லைஃப்பில் எடுத்துகிட்டு வாங்க. உட்காந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து வெட்டி கதையை பேசிட்டு வந்து நான் சினிமாவில் பெரிய ஆள் ஆகிடுவேன், சின்ன வயசுலேருந்து ஆசனம் ஆசைப்படுற எல்லாருமே பெரிய ஆள் ஆகவே முடியாது, அதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. எஃபர்ட் எவன் போடுறானோ அவன் தான் பெரிய ஆள் ஆக முடியும். ஸோ அந்த வகையில் லாஸ்ட் 1 week, லாஸ்ட் 1 month, லாஸ்ட் 1 இயரோட டேட்டா எடுங்க. எது எதில் நான் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறேன், எங்கெல்லாம் என் டைம் வேஸ்ட்டாக போயிருக்கு, எனக்கு எதுக்கத்தாலும் பெண்ணு பெறணும்னா எடுத்து தான் ஆகணும். நீங்கள் எடுத்தால் மட்டும்தான் ரிசல்ட் கிடைக்கும். உங்களுக்கு நீங்கள் இந்த டேட்டா வந்து எனக்கு வேணும், உங்களுக்கு எடுத்து வச்சு நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள். அப்போ இது எடுத்தாச்சு. ஸோ 8 hours நான் ஒர்க் பண்ணலையா, அப்போ இனிமேல் நான் ஒர்க் பண்ண ரெடியாக இருக்கேன். சரி என்ன பண்ணலாம்? ஓகே தமிழ், நீங்கள் கோவமாக பேசுங்க, திட்டி உங்க மன்னிச்சு தான் தமிழ் அப்படின்னு உண்மையான பர்பஸில் தான் கோவமாக பேசினேன், மன்னிச்சேன். இப்போ என் லைஃப் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா? ஓகே நான் எங்கேயோ வேலை செய்கிறேன், 8 hours வேலை செய்கிறேன், 8 hours காலேஜ் போகிறேன். அப்போ நான் என்ன சொல்கிறேன், மிச்ச நேரத்தை நீங்கள் பிரிங்க, உங்களோட தூங்குற நேரம், பர்சனல் டைம், உங்களோட காலேஜ் டைம், இல்லை ஒர்க் டைம், எல்லாம் தூக்கி போட்டு மிச்ச எனக்கு எவ்வளோ நேரம் இருக்குன்னு உண்மையாக உட்காந்து அதை கணக்கெடுங்க. அப்போது அந்த டைமில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்றத உட்காந்து எழுதுங்க. நான் வீடியோ பார்க்க போகிறேன்னா, இல்லை நான் வந்து டேரக்டர்கிட்ட பேச போகிறேன்னா, இல்லை நான் வந்து ஏதாவது நான் நடித்து பார்த்து வீடியோ ரெக்கார்ட் பண்ண போகிறேன்னா என்னன்னு சொல்லிட்டு அந்த டைம் பார்த்து அதில் எழுதணும். இப்படிலாம் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா டெஃபினெட்லி யூ ஆர் கோயிங் டு கெட் சம் ஆப்பர்ச்சுனிட்டி. இன்ஃபேக்ட் என்னோட ஒன் ஆஃப் த வீடியோஸில் ஒரு டேவை நான் எப்படி பிரிக்கிறேன்னு சொல்லிட்டு நான் பேசியிருப்பேன், டே ஆஃப் எ சக்ஸஸ்ஃபுல் லைஃப், ஐ மீன் டெய்லி ரொட்டீன் ஆஃப் ஏ சக்ஸஸ்ஃபுல் பர்சன் சொல்லிட்டு ஒரு நாளை நான் 7 பிரிக்கிறேன். அதோட குயிக் கிளிம்ஸ் நான் கொடுத்துறேன், நான் எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன், என்ன மாதிரி ஃப்ரீலான்சர்ஸ் ஜாப்புக்கு போகிறவங்க விட்டுருங்க, என்ன மாதிரி ஃப்ரீலான்சர்ஸ் ஃப்ரீயாக இருக்குன்னா ஒரு நாளைக்கு 16 மணி நேரத்தை எப்படி பிரிப்பேன்னா, ஒரு 2-3 hours நான் உட்காந்து ஆர்டிகல் படிப்பேன், வீடியோஸ் பார்ப்பேன், ஓகேங்களா? தட் இஸ் அ ஃபர்ஸ்ட் திங் என்னோட ஸ்கில்ல வளர்த்துக்கிறதுக்கு. ரெண்டாவது அதை நான் ப்ராக்டிஸ் பண்ணுவேன், மிரர் ப்ராக்டிஸோ, வெப் கேமரா வச்சு ப்ராக்டிஸோ. 3வது பர்ஃபார்ம் பண்ணுவேன், ரெக்கார்டே பண்ணிவிடுவோம், ப்ராக்டிஸ்னும் போது கரெக்ஷன் பண்ணலாம், ரெக்கார்டிங் போது எல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு ரெக்கார்டர் ஆன் பண்ணிட்டு அப்படியே ஃப்ளோவில் பேசப்போம். ஸோ இந்த 3 விஷயம் வில் டெவலப் மை ஸ்கில். ஸோ ஃபர்ஸ்ட் திங் இஸ் வாட்சிங் வீடியோஸ் அண்ட் ரீடிங் ஆர்டிகல்ஸ், செகண்ட் வந்து நான் ப்ராக்டிஸ் பண்ணுறது, தேர்ட் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறது. இது முடிஞ்சிச்சா ஸ்கில் டெவலப் பண்ணிட்டேன். நான் ஸ்கில்ல டெவலப் பண்ணால் மட்டும் போதுமா, எனக்கு வந்து வேலை கொடுத்துருவாங்களா, எல்லாருமே என்ன பற்றி தெரியுமா, தெரியாது. அப்போ இந்த ஸ்கில்லை நான் வெளியே ரீச் பண்ணணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், ரெக்கார்ட் பண்ண வீடியோவை இல்லை புதுசாக ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அதை நான் மார்க்கெட்டிங் பண்ணுறேன், யூடியூபில் போடுறேன், ஃபேஸ்புக்கில் போடுறேன், ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்புறேன், வாட்ஸ்அப்பில் வைக்கிறேன். ஸோ முடிஞ்சிச்சா அப்போ ரெண்டாவது மற்றவங்களுக்கு என்னை பற்றி தெரியப்படுத்திட்டேன். 3வது இது தெரிஞ்சவங்களுக்கு தான் தெரியப்படுத்துறேன். 3வது தெரியாதவங்களுக்கும் தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லும்போது நெட்டில் போகிறேன், டேட்டா பேஸ் எடுக்கிறேன், டேரக்டர் டேட்டா பேஸ், ஈவென்ட் மேனேஜர் டேட்டா பேஸ் இவங்களாம் எடுத்து அவங்களோட ஃபோன் நம்பர் இமெயிலாம் எடுத்து அவங்களுக்கு என்னோட ப்ரொஃபைல் அனுப்புகிறேன். திஸ் இஸ் கால்ட் அஸ் அவுட்பவுண்ட் மார்க்கெட்டிங். இதெல்லாம் நான் அனுப்புகிறேன். 4வது அவுட்பவுண்ட் மார்க்கெட்டிங் ஒரு லெவலுக்கு தான் நம்மளால் பண்ண முடியும், அதோட ஸ்டாப் பண்ணும். 4வது இன்பவுண்ட் மார்க்கெட்டிங்றது என்னன்னா, நான் பாட்டி என் கண்டென்ட் வந்து பேசி 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 ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், இது எங்கேயாவது யாராவது என்னை பார்த்துட்டு அப்ரோச் பண்ணுவாங்க, தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். உங்களோட இன்பவுண்ட் மார்க்கெட்டிங்கில் ஃபோக்கஸ் பண்ணணும், நீங்கள் உட்காந்து ஆர்டிகல் எழுதணும், நீங்கள் உட்காந்து வீடியோ ஷூட் பண்ணணும், ஒரு நாளைக்கு அவ்வளோ விஷயங்கள் பண்ணிகிட்டே இருக்கணும். 5வது ஆப்பர்ச்சுனிட்டி சர்ச் பண்ண போயிட்டு ஃபேஸ்புக்கில் தேடுங்க, வாட்ஸ்அப்பில் தேடுங்க, எங்கெல்லாம் போட்டுக்காங்க ஆப்பர்ச்சுனிட்டி, எங்கெல்லாம் ஆக்டர் வேணும்னு கேட்டுருக்காங்க, எங்கெல்லாம் வந்து டிஜே வேணும்னு கேட்டுருக்காங்க, எங்கெல்லாம் எம்சி வேணும்னு கேட்டுருக்காங்க, தேடி அவங்கள அப்ளை பண்ணுங்கள். இல்லை எங்கெல்லாம் கிராஸ் செல்லிங் பண்ணலாம், ஒரு இடத்துல வந்து நடிகை வேணும்னு கேட்குறாங்களா, அப்போ அங்கே அங்கே நடிகர் தேவைப்படுமா, இல்லை கேமராமேன் தேவைப்படுமா, அப்ரோச் பண்ணுங்கள். அப்போது இதை மாதிரி வந்து ஆப்பர்ச்சுனிட்டி சர்ச் பண்ணணும். ஃபைனல் தான் ஈவெண்ட் ஷூட்டிங். ஸோ ஒரு நாளைக்கு வந்து நான் ஒரு 6 விதமாக பிரிக்கிறேன், நான் சமப் பண்ணுறேன். 1 ஸ்கில் டெவலப்பிங், ஸ்கில் டெவலப்பிங் டு வீடியோஸ் ஆர்டிக்கல், செகண்ட் வந்து என்னுடைய ப்ராக்டிஸ், தேர்ட் வந்து பெர்ஃபார்மிங், 4th வந்து ஆப்பர்ச்சுனிட்டி சர்ச், 5th வந்து அவுட்பவுண்ட் மார்க்கெட்டிங்,
சிக்ஸ்த் வந்து என்னுடைய இன்பவுண்ட் மார்க்கெட்டிங், ஃபைனலாக செவன்த்து தான் ஆக்சுவல் இவெண்ட். இவெண்ட் வந்தால் இவெண்ட் போக போகிறேன், இவெண்ட் இல்லாத நேரம் இந்த ஆறு விஷயத்தை நான் பண்ணுவேன். எவ்வளோ ரொம்ப சிம்பிளாக வந்து நீங்கள் சம்மப் பண்ணிவிட்டு இது வந்து நீங்கள் இன்டெப்த்தாக யோசனை உங்களுக்கு தெரியும். அப்போ ஒரு நாளை நீங்கள் எப்படி பிரிக்கலாம், நீங்கள் ப்ராக்டிஸ்க்கு 3 மணி நேரம், பர்ஃபார்மன்ஸ் 3 மணி நேரம், மார்க்கெட்டிங் 5 மணி நேரம், எப்படி வேணாலும் பிரிங்க. நான் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஃபார்ம்லாம் நீங்கள் ஷேர் பண்ணிட்டா ஒரு 16 மணி நேரம்னா 16 மணி நேரத்தை எப்படி பிரிக்கணும்னு. ஏன்னா பல பேருக்கு வந்து எப்படி டைமை பிரிக்க தெரியல. ஓகே 8 மணி நேரம் வேலை செய்யணும் சொல்கிறீங்க தமிழ் சொல்லி ஃபேஸ்புக்கிலே உட்காந்து நான் ப்ரௌஸ் பண்ணி எவன் என்ன பண்ணான்னு சொல்லி பார்த்துட்டீங்கன்னா அது கிடையாது நீங்கள் பண்ணுற ஒர்க். இட் ஹாஸ் டு பி ப்ரொடக்டிவ். பிஸி ஒர்க் இஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப் யூ. உட்காந்து பிஸியாக உட்காந்து வீடியோ பார்க்கறது ஹெல்ப் பண்ண போகிறது கிடையாது. வீடியோ பார்த்தீங்கன்னா வீடியோவில் வந்து நோட்ஸ் எடுக்கணும், அந்த நோட்ஸ் எடுத்து அதை வச்சு நீங்கள் வீடியோ எடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன் வெர்ச்சுவல் எம்சிங்கில், அதுக்கு நான் பண்ணுற 1200 மணி நேரத்து கண்டென்ட் எடுத்து வச்சு அதை பார்த்து அதை படித்து அதில் வீடியோ பார்த்து அதை வச்சு நான் வீடியோ பேசுகிறேன், என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சும் வீடியோஸ் பேசுகிறேன், அதை பார்த்து அதை வச்சும் பேசுகிறேன். அப்போது இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், 10 இயர்ஸ் இவெண்ட் இண்டஸ்ட்ரியில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க நானே இன்றைக்கி உட்காந்து 1200 hours ஆஃப் அவர்ஸ் ரிசர்ச்சில் போட்டு அதை உட்காந்து நான் பண்ணுறேன் அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் உள்ள வரீங்க. அப்போ நீங்கள் எவ்வளோ டைம் ஒதுக்க வேண்டியது இருக்குது, நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பீப்பிள் கூட கம்பீட் பண்ணணும். அதுவும் வந்து லட்சக்கணக்கான பேர், லட்சம் கோடிக்கணக்கான பேர் கம்பீட் பண்ணக்கூடிய மீடியா இண்டஸ்ட்ரி அப்படின்னா சாதாரண விஷயம் கிடையாது. சக்ஸஸ்ஃபுல்லாக பர்சன் பார்த்து நான் விஜய் சேதுபதி ஆகணும், நான் வந்து சிவகார்த்திகேயன் ஆகணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா அவங்க இன்றைக்கி வாழக்கூடிய சந்தோஷமான லைஃபை பார்க்குறீங்கன்னா அது லைஃப் கிடையாது. அது பின்னாடி அவங்க எவ்வளோ லைஃப் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. ரோபோசங்கரோட இன்டர்வியூ, அவரோட ஒய்ஃப் பேசலாம் பார்த்தீங்கன்னா தெரியும், நைட்டெல்லாம் ரூம்குள்ளே போயிட்டு கதவை சாத்திட்டு 6 மணி நேரம் 8 மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணுவாருவாங்க. அது மாதிரி எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அப்போது இவ்வளோ டைம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் பண்ணிங்கன்னா மட்டும்தான் யூ கேன் அச்சீவ் இன் யூர் ஃபீல்டு. ஓகே, இது வந்து நான் உண்மையாகவே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக நான் சொன்னேன். இப்போ இது அப்போது நான் இப்போ இங்கே பிஸ்னஸ் எங்கே எடுத்துகிட்டு வரேன்னா, அப்போ ஒவ்வொருத்தரும் உங்களை லைஃப் நீங்கள் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டைமை உண்மையாகவே நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணலை. அப்போ நீங்கள் டைமை எங்கேயோ வேஸ்ட் பண்ண டைமை நீங்கள் தூங்கி வந்து மார்க்கெட்டிங்கில் போடுங்க. நான் வந்து உங்களை வந்து உங்களோட மீடியாவோட டைம் வந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே போட சொல்ல மீடியா. இப்போ நான் இப்போ உங்களுக்கு ஒரு ஸ்பிளிட் கொடுக்குறது பண்ண முடியுமான்னு பாருங்கள். 16 hours ஆனால் நம்ம 8 hours வச்சு நம்ம ஒர்க் பண்ணலாம். ஒரு ஸ்பிளிட் இஃப் இட் ஒர்க்ஸ் லெட்ஸ் ஒர்க். அப்போ 8 மணி நேரம் 8 மணி நேரத்தை 4 மணி நேரம் நான் பிரிக்கிறேன் மீடியா லெட்டர் நான் அதாவது பண்ணுறேன், இல்லை 6 மணி நேரம் பிரிக்கிறேன் மீடியாக்காக நான் ஒதுக்குறேன். 6 hours கம்ப்ளீட்லி நான் வீடியோ வாட்சிங், ஆர்டிகல் டெவலப்பிங், வாட் எவர் நான் என்ன சொன்னாலும் அதெல்லாம் பண்ணுறேன். மிச்சம் 2 மணி நேரம் ஐ லேர்ன் மார்க்கெட்டிங். இது உங்களால் பண்ண முடியுமா? கண்டிப்பாக பண்ண முடியும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களை டேட்டா எடுத்தீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் எடுத்தீங்கன்னா சரி ஃப்ரீ டைம்னா நீங்கள் 4 மணி நேரமோ 3 மணி நேரத்துக்கு மேலே நீங்கள் ஒர்க் பண்ணிருக்க மாட்டீங்க. அப்போ நான் கேட்கக்கூடிய டைம் உங்களோட அதர் டைம், நீங்கள் வேஸ்ட் பண்ணக்கூடிய மற்ற டைம் வந்து எடுத்து அதை தூக்கி மார்க்கெட்டிங்கில் போட்டு கற்றுக்கணும். இல்லை தமிழ் உண்மையாகவே எனக்கு வந்து 16 hours நான் மீடியாக்காக நான் உழைக்கிறேன் எனக்கு வந்து டைமே இல்லைன்னு சொல்லிங்களா, சத்தியமாக நான் உங்களை வந்து மார்க்கெட்டிங் கற்றுக்க நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா இஃப் யூஆர் ரியலி டெடிக்கேட்டட் டு யுவர் ஃபீல்ட், உங்களை வந்து 1 மணி நேரம் இல்லை 1 நிமிஷம் கூட எக்ஸ்ட்ரா போடுங்கன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா யூஆர் 100% தேர். ஒய் சுட் ஐ டேக் டு யுவர் ஃபோக்கஸ்? ஆனால் நான் சொல்லக்கூடியது உண்மையாகவே நீங்கள் உங்கள் ஃபீல்டுக்கும் உண்மையாக இல்லை, எதுலையுமே உண்மையாக இல்லை, உங்களால் சம்பாதிக்கலாம் அப்படின்னா ஐ எம் கிவிங் ஏ பிளாட்ஃபார்ம் வேர் நீங்கள் மீடியாக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணு, இதுக்கும் பண்ணு. அப்போ பேரலாக என்னாகும், உங்களுக்கு ஒரு பக்கம் மணியும் டெவலப் ஆகும், மணியும் க்ரோ ஆகும், இன்னொரு பக்கம் மீடியா ரிலேட்டட் ஸ்கில்லும் டெவலப் ஆகும். ரெண்டாவது எங்கள் டீம் கூட அசோசியர் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக ஆக போது இங்கே மணி ஏர்ன் பண்ணும்போது எனக்கு இருக்கக்கூடிய காண்டாக்ட், டாக்டர் மாராஜா இருக்கக்கூடிய காண்டாக்ட், நந்தினுக்கு இருக்கக்கூடிய காண்டாக்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ண போகிறோம், ஓகே இவர் வந்து என்னோட டீம் கே, இவருக்கு ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தால் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு வி ஆர் கோயிங் டு கிவ் த ரெஃபரன்ஸ். நாங்கள் வந்து என்றைக்குமே ரெக்கமெண்டேஷன் யாருமே கொடுக்க மாட்டோம், ஆனால் பல இடத்துக்கு ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்கோம். இன்ஃபேக்ட் நான் வளர்ந்த இடம் மோனிஷா, மோனிஷா தான் என்னை வந்து எம்சி ஆக்கந்து, விஜய் ஆக்கந்து. என்னோட ஃபஸ்ட்டு ரெஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா மோனிஷா கொடுத்தது. புதுயுகம்ல வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது தமிழ் ஆடிஷன் போனால் எனக்கு அது செட் ஆகாது, நீ பண்ணுறியா ஏர்லி மார்னிங் ஷோன்னு கேட்டாங்க. நான் போய் அட்டன் பண்ண, ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக அந்த ஷோக்கு என்ன இன்டர்வியூ கூப்பில் வேறு ஷோ கேட்டாங்க. தட் இஸ் ஹவ் மை மீடியா கரியர் ஸ்டார்ட். நான் என்னோட கரியர் எடுத்து திருப்பி போட்டு பார்த்தேன்னா எனக்கு முக்கியமான ஈவெண்ட்ஸ், அதே மாதிரி ஈவெண்ட் இண்டஸ்ட்ரிக்குள்ள நான் நுழைஞ்சப்போ ஃபஸ்ட்டு பண்ண நம்ம ஈவெண்ட்டு மோனிஷா கொடுத்தது, ஷோபிஸ் ஈவெண்ட்ஸ் நினைக்கிறேன், அங்கே எனக்கு ரெஃபரன்ஸ் கொடுத்தாங்க. இதை மாதிரி என்னோட கரியரில் எல்லா இடத்துலையுமே என்னுடைய குருநாதர், மீடியா குருநாதரான மோனிஷா தான் எனக்கான ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது அவங்களுக்கே ஞாபகமா என்னன்னு கூட தெரியல, பட் இன்றைக்கி வரைக்கும் நான் ஞாபகம் வச்சது ஐ ஹவ் தட் கிராட்டிடியூட். அப்போது எவ்வளோ இடத்துல ஆனால் என்ன இதுக்கு நான் என்ன பண்ண, மோனிஷாகிட்ட பே பண்ணி ஒரு கோர்ஸ் போனேன் நான், பிஜே கோர்ஸ்னு சொல்லிட்டு நான் போய் அட்டன் பண்ணேன். அந்த ஒரு கோர்ஸ் நான் அட்டன் பண்ணதில் மோனிஷ் எனக்கு எவ்வளோ இடத்துல ரெஃபரன்ஸ் கொடுத்தாங்க. அதுவே நான் கூட அசோசியேட் ஆகலைன்னா எனக்கு ரெஃபரன்ஸ் கிடச்சிருமா? மோஸ்ட் ஆஃப் தி கேசஸ் இன்னும். அதே மாதிரி தான் நீங்கள் வந்து வளரணும் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் யார் கூட அசோசியேட் ஆனீங்கன்னா தான் அங்கேருந்து உங்களுக்கு வேறு ஏதோ ஒரு பெனிஃபிட் கிடைக்கும், அவங்க வந்து உங்களுக்கு ரெஃபரன்ஸ் கொடுப்பாங்க. நீங்கள் இல்லை ஒரு டீம் கிட்ட போயிட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணு ஹெல்ப் பண்ணுன்னு கேட்டுட்டு அவங்க கூட எதிரமே நீங்கள் அசோசியேட் ஆகலன்னா அவங்க என்ன தியாகியே நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வகையில் நான் கமிங் டு தி ஃபைனல் கிளைமேக்ஸ் ஆஃப் திஸ் வீடியோ, நானாக இருக்கட்டும் டாக்டர் மாரஜா இருக்கட்டும் எங்கே உங்களை வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ண சொன்னாலும் கிளியராக நாங்கள் சொல்லக்கூடிய விஷயம், உன்னோட ஃபீல்டை நீ பண்ணு, பண்ணிக்கிட்டே நீ இதை பண்ணு. மூணு ஃபீல்டு எப்படி பிரிக்கணுன்னு ஒரு ஐடியா கொடுக்குறேன். எனக்கு என்ன இன்றைக்கி என்ன நெசசிட்டியாக நான் உங்களுக்கு மீடியாக்கான பிரேக்கப் போட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, பட் இன்றைக்கி உட்காந்து நான் உங்களுக்கு பிளான் போட்டு கொடுக்குறேன். ஏன்னா யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் த ஃபீல்டு. ஸோ தமிழரசன் மீடியாவில் பெரிய ஆளாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் வெனை கோச்சு நானாக இருக்கட்டும் டாக்டர் மாரஜா இருக்கும் வெனை கோச்சு ஆர் வெனை ட்ரெயினியும் நான் அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக பர்சன் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. உங்களை ஆஸ் எ ஹோல் உங்களை வந்து ஒரு நல்ல பர்சனாக உருவாக்குறது தான் என்கிட்ட மீடியா நோக்கி வரக்கூடிய பசங்களுக்கு சொல்கிறது. நான் கொடுக்குற ஐடியாவை நீ ஃபாலோ பண்ணினா நீ ஷார்ட் ஃபிலிம்லேயோ மீடியாலேயோ பெரிய ஆள் ஆவியான்றதெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனால் ஆஸ் எ ஹோல் ஆஸ் எ பர்சன் நீ பெரிய ஆள் ஆவ, லைஃப்னா என்னன்னு புரியும். அதை நீ அப்ளை பண்ணினா நாளைக்கு யாருமே தேவை கிடையாது. நீயே உன் லைஃப்பை நீ பார்த்துப்பா, அது மீடியா வந்தாலும் சரி வேறு ஃபீல்டு போனாலும் சரி யாருமே டிபெண்ட் பண்ணாமல் உன்னால் குரோ ஆக முடியும் அப்படின்றத நான் ட்ரெயின் பண்ணுறேன்.
ஸோ அந்த வகையில் உங்களை நான் கூப்பிட்றேன். எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கூப்பிட்டாலும் வி டோன்ட் வாண்ட் யூ டு ஸ்கிப் யுவர் பிஸ்னஸ் கம். இது மீடியா பீப்பிள் மட்டும் கிடையாது, எந்த ஃபீல்டு வேணால் எடுத்துக்கோங்க. வெதர் யூஆர் அ டீச்சர், யூஆர் அ ட்ரெயினர், யூஆர் அ கார்பரேட் எம்ப்ளாயி, யூஆர் அ சிஓ ஆஃப் கம்பெனி, எந்த ஃபீல்டாக இருந்தாலும் சரி, யாருமே சரி நாங்கள் உங்கள் ஃபீல்டை விட்டு வாங்கன்னு சொல்லலை. உங்கள் ஃபீல்டில் ஒர்க் பண்ணு, அதை போயிட்டு மிச்சம் எவ்வளோ நான் இருக்குன்னு கணக்கு பண்ணுங்க, அதை சொல்லுங்கள். அந்த நேரத்தில் நம்ம என்ன ஒர்க் பண்ணலாம், நீங்கள் 15 மினிட்ஸாக இருக்குன்னு சொல்லிங்களா, 15 மினிட்ஸ்க்கான ஒர்க்கை நான் கொடுக்குறேன். 1 ஹவருக்கு சொல்லிடா 1 ஹவருக்கான ஒர்க் தரேன். இல்லை தம்மா நான் ஃபுல் டே ஃப்ரீன்னு சொல்லிடுறா ஃபுல் டே தரேன். வி ஹேவ் சோ மச் ஆஃப் ஒர்க் விச் வி கேன் கிவ், எங்களோட ஒர்க் கிடையாது, நீங்கள் குரோ ஆகிறதுக்கான நான் ஒர்க் கொடுக்குறேன். நம்ம ஒர்க் கொடுக்குறோம், என்னோட ஒர்க்குன்னு நினச்சிக்காதீங்க. அந்த காலம்லாம் முடிஞ்சிச்சு. நாங்கள் சீன்னு வச்சிருக்கும் போது மோஸ்ட் ஆஃப் த டைம் தட்ஸ் ஹவ் வி க்ரூ அவர் ட்ரெயினிஸ். எங்கள் ஒர்க்கும் கொடுப்போம், அவங்க ஒர்க்கும் கொடுப்போம், அப்படி வளர்த்தோம். இப்போ வந்து சி அப்படின்றதெல்லாம் கிடையாது. இப்போ வந்து டோட்டலி நம்ம வி ஆர் இன்டு வர்ச்சுவல் இவெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது வரவங்களை உங்கள் ஃபீல்டில் நான் எப்படி உங்களை வளர வைக்க முடியும், அட் த சேம் டைம் வாட் இஸ் அ பெனிஃபிட் ஃபார் மீ ஆல்சோ. கண்டிப்பாக எனக்கும் அதில் ஒரு பெனிஃபிட் இருக்கும். நல்லா உங்களை வளர்க்குறோம் அப்படின்னு சொல்லும்போது ஐதர் யூ ஹவ் டு பே மீ கன்சல்டேஷன் ஃபீயாக இருக்கணும், இல்லை ட்ரைனிங் ஃபீயாக இருக்கணும், இல்லை ப்ராஃபிட் ஷேரிங்காவது இருக்கணும், ஏதோ ஒரு வகையில் இருக்கணும். இல்லை இல்லாமல் சும்மானா வரவங்களும் நம்ம கைட் பண்ணிட்டு போக முடியாது. இப்போ வரவங்களும் கைட் பண்ணனா என்னோட இது மாதிரி ஃப்ரீ வீடியோஸாக, இந்த வீடியோக்கு நான் எதுவுமே காசு வாங்குறது கிடையாது. அப்போது இதை மாதிரி என்னோடய ஃப்ரீ ரிசோர்ஸ் பார்த்துட்டு நீங்கள் போகலாம். அதை விட்டு வரவங்க வந்து இல்லைங்க உங்கள் வீடியோலாம் வேண்டாங்க, நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஃபோன் காலில் தான் பேசுவோம், இல்லை இம்பார்சன் டைம் கொடுக்கணும்னா தட் வில் நாட் ஒர்க் அவுட். ஸோ ஜஸ்ட் டு சம் அப் வாட் ஐ ஹவ் ஸ்போக்கன் ஓவர் யுவர் மீடியா பேஷன், வாட் எவர் இட் இஸ், யூ ஹவ் டு பி வெரி 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 சீரியஸ். இந்த வீடியோவில் நிறைய இடத்துல நான் என்னோடய கோவத்தை தெரிவிச்சிருப்பேன். அது கோவம் வெளியே வந்ததா என்னன்னு தெரியாது, பட் அது என்னுடைய ஆதங்கம். ஏன்னா ரொம்ப 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 ஒரு பெரிய ஃபீல்டுக்கு ஆசைப்பட்டுட்டு ஒன்றுமே நீங்கள் எஃபர்ட் போடாமல் இவங்கள மாதிரி ஆகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சத்தியமாக அது நடக்காது. அதை புரிஞ்சுக்கோங்க. அது அந்த ஃபீல்டே நீங்கள் அசிங்கப்படுத்துகிற மாதிரி ஆகிடும், அந்த ஃபீல்டில் சாதிச்சவங்களை அசிங்கப்படுத்துகிற மாதிரி ஆகிடும். ஸோ எவ்வளோ எஃபர்ட் போடணுமோ அந்த எஃபர்ட்டை போடுங்க. நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க, இல்லைங்க நான் எஃபர்ட் போட்டேங்க இருந்தாலும் ரிசல்ட் வரலன்னு சொன்னீங்கன்னா, நான் அடிக்கடி சொல்கிற ஒரு ஒன் ஆஃப் தி எக்ஸாம்பிள்ஸ், ஒரு குழந்தை ஒரு கடைக்கு போகுது. இது வந்து என்னுடைய ஓன் எக்ஸாம்பிள், அன்ஃபார்ச்சுனேட்டாக இல்லை அதிசயமாக சில நேரத்தில் என்னோடய ஓன் எக்ஸாம்பிள் நான் கொடுப்பேன். நான் யோசிச்ச ஒரு கதை, ஒரு குழந்தை ஒரு கடைக்குள்ளே போகுது, எனக்கு இந்த பொம்மை வேணும்னு கேட்குது, கையில் 1 ரூபாய் வச்சுருக்கு கொடுக்குது. கடைக்காரர் சொல்கிறார், இல்லைம்மா இந்த காசுக்கு இந்த பொம்மை கிடைக்காதுமான்னு சொல்கிறாரு. குழந்தை சோகமாக வந்தது. நம்ம எல்லாருமே என்ன தோணும், அடைச்ச ஒரு ஈவு இருக்கு இல்லாத கடைக்காரம்பாரு, 1 ரூபாய்க்கு அந்த பொம்மை கொடுக்க மாட்டேன், அந்த குழந்தைக்கு பொம்மை தர மாட்டேன் நான் பாருனு சொல்லுவோம். அவன் என்ன பண்ண முடியும், அவன் இஸ் அன் எம்ப்ளாயி, அவன் ஓனர் சொல்கிறதா கேட்க முடியும். அப்போது லாஜிக்காக பார்த்தீங்கன்னா இப்போ இந்த குழந்தை வந்து சம்பாரிச்சு வந்து அந்த பொம்மை வாங்கணும். இந்த குழந்தை என்னென்ன கஷ்டப்பட்டு என்னென்ன வந்து பாக்கெட் மணி சேர்த்து வைக்கிறது எல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் 1 வாரம் கழிச்சு ஒரு 10 ரூபா வந்து கடைக்காரர்கிட்ட கொடுக்குது, எனக்கு இந்த பொம்மை கொடுங்க அங்கிள் சொல்லு. அவர் இப்போவும் சொல்கிறார், இல்லைம்மா கொடுக்க முடியாதுமா அது பத்தாதுமா அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ தான் அந்த குழந்தை கேட்குது, இந்த பொம்மையோட ரேட் என்னன்னு சொல்லி கேட்குது. இப்போ இது வரைக்கும் நமக்கு என்ன தோணும் அப்படின்னா, இல்லை அந்த குழந்தை எவ்வளோ கஷ்டப்பட்டுருங்க, அட்லீஸ்ட் அந்த கஷ்டத்துக்காவது கொடுக்கணும்னு சொல்லலாம். அவர் ஓனராக இருந்தாங்கன்னா மேபி அந்த குழந்தைக்காக கொடுக்கல, அவர் எம்ப்ளாயினா அவரால் கொடுக்க முடியாது, அவரே கஷ்டத்தில் பார்ப்பாவும். இப்போ என்ன இங்கே புரிஞ்சுக்கணும்னா, நம்ம என்ன இப்போ அந்த குழந்தை கஷ்டப்பட்டது இல்லைங்க, அவர் வந்து இது காசை பத்தான்னு சொன்னால் ஏதோ கஷ்டப்பட்டு வந்ததில்லை, அப்போயே அந்த குழந்தைக்கு பொம்மை கொடுக்கக்கூடாதுன்ற உங்களோட கேள்வி. ஆனால் என்னுடைய பதில் என்னென்னா, அந்த பொம்மையோட வேல்யூ வந்து 1000 ரூபீஸ். 1000 ரூபீஸ் எங்கே இருக்குது, 1000 ரூபீஸ் நீங்கள் 10 ரூபா போய் கொடுக்குறீங்க எங்கே இருக்குது. அப்போ என்னன்னா இங்கே யாரோட தப்பு, அந்த பொம்மையோட வேல்யூ அந்த குழந்தைக்கு தெரிஞ்சு அந்த குழந்தை 1000 ரூபீஸ் எடுத்துகிட்டு வந்து கேட்டு பொம்மை கொடுக்கல அப்படின்னா வேறு. இதே மாதிரி தான் பல பேர் நம்ம லைஃப்பில் தப்பு பண்ணுறோம். நான் எவ்வளோ வேலை சொன்னாலும் சரி, இல்லை என் மென்டர் எனக்கு கொடுத்தாலும் சரி, இதே மாதிரி தான் பல தப்பு நான் பண்ணுவேன். அடிக்கடி என்ன சொல்லுவார், தமிழ் ஸ்டெப் 10 ஸ்டெப் 8 வரைக்கும் நீ பண்ணுற, 9 and 10 நீ முடிக்கல, அதனால் உங்களுக்கு ரிசல்ட் வரலன்னு சொல்லுவார். அதே மாதிரி தான் நான் என்னோட ட்ரெயினிஸ் நான் அப்ரோச் பண்ண நான் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க நான் எஃபர்ட் போட்டேனே அப்படின்னு நினைக்கிறீங்க, நீங்கள் எவ்வளோ நேரம் பண்ணுறீங்க, 15 மினிட்ஸ் 1/2 ஹவர் போடுறீங்க. நான் என்ன சொல்கிறேன், 8 மணி நேரம் to 16 மணி நேரம் போட்டால் தான் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் வந்து நான் 10 மினிட்ஸ் பண்ணேன்னா, அஃப்கோர்ஸ் வித் டியூ ரெஸ்பெக்ட் டு தட் 15 மினிட்ஸ் ஒர்க், ஏன்னா என்ன ஒர்க் பண்ணாலும் கண்டிப்பாக 0 ஒர்க் இஸ் ஈவன் 0.1% ஒர்க் இஸ் பெட்டர் தென் 0 ஒர்க். அந்த வகையில் சந்தோஷம். ஆனால் அது இன்றைக்கி பத்தாது. எக்ஸாம்பிள் அடிக்கடி என் மென்டார் எனக்கு கொடுக்குற எக்ஸாம்பிள், நான் 1 மாதத்தில் ஒன்று ஒரு ஒர்க் முடியுன்னு சொன்னால் அந்த 1 மாதத்தில் முடிச்சேன்னா அடுத்த மாதம் ரிசல்ட். நீ டிலே பண்ணக்கூடிய ஒவ்வொரு நாளும் மல்டிப்ளை பை 10 டைம்ஸ், இல்லை அட்லீஸ்ட் 2 டைம்ஸ். ஒரு நாள் டிலே பண்ணால் ஒரு ரிசல்ட் 2 நாள் டிலே ஆகும். எக்ஸாம்பிள் இன்றைக்கி இந்த 1 மாதத்தில் இந்த ஒர்க் முடித்த ஜூலையில் முடிச்சேன்னா ஆகஸ்ட் 1 ரிசல்ட் நான் சொல்கிறேன்னா, இன்றைக்கி நான் ஒரு வேலை செய்யலைன்னா நாளைக்கு பண்ணால் ஆகஸ்ட் 2 ரிசல்ட் கிடையாது, ஆகஸ்ட் 3 ஷிஃப்ட் ஆகும். நான் இந்த 1 மந்த் பண்ணேன்னா அது அப்படியே 2 மந்த்ஸ் டிலே ஆகும். அது மாதிரி சில விஷயங்கள் எக்ஸ்போனென்ஷியலாக ஜாமெட்டிக்கலாக வந்து ரிசல்ட் மாறும். ஸோ அந்த வகையில் இந்த பொம்மை 1000 ரூபானா ரியல் எஸ்டேட் மாதிரி தான், இந்த பொம்மை 1000 ரூபானா இந்த 1000 ரூபா நான் அடுத்த ஒரு 6 மாதத்தில் சம்பாதிச்சு தந்தால் தான் வாங்க முடியும். 7வது மாதம் முடியும், அந்த 1000 ரூபா பொம்மை மேபி 2000 ரூபா கூட மாறிக்கலாம், இல்லை 1500 ரூபா கூட மாறிக்கலாம். ஸோ அப்போது அர்ஜென்சின்னு ஒன்று இருக்குது, மேட்டர் ஆஃப் அர்ஜென்சின்னு ஒன்று, சென்ஸ் ஆஃப் அர்ஜென்சின்னு ஒன்று இருக்குது. இது எல்லாமே கலந்து நீங்கள் பண்ண வேண்டிய விஷயங்கள் நான் ஃபைனலாக சம்அப் பண்ணுறேன். ஒன்ஸ் அகைன் லென்த்தி வீடியோ, திரும்ப ஃபஸ்ட் வந்து பாருங்கள். பட் சம்மிங் அப்பில், நீங்கள் எந்த ஃபீல்டாக இருந்தாலும் சரி, உங்கள் ஃபீல்டுக்கு உண்மையாக இருங்க. பேஷன், நீங்கள் பேஷனேட்டாக இருக்கக்கூடிய ஃபீல்டே சம்பாதிக்க முடியும், அதுக்கான பிளானை போடுங்க. பட் பேரலாக பணமும் சம்பாதிச்சிங்க. பணம் முக்கியமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பணம் கண்டிப்பாக முக்கியம். ஏன்னா சில நேரத்தில் உங்கள் ஃபீல்டில் வரனாலும் அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு பணம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன், நீங்கள் ஷார்ட் ஃபிலிமில் நடிக்கணும், இல்லை ஃபீச்சர் ஃபிலிம் நடிக்கணும்னா நீங்கள் 1 லட்சமோ 2 லட்சமோ நீங்கள் சம்பாதிச்சு வச்சிங்கன்னா நீங்களே ஷார்ட் ஃபிலிம் ப்ரொடியூசராக மாற முடியும், ஒரு டேரக்டர் கூப்பிட்டு நீங்களே ஆக்ட் பண்ண முடியும். ஸோ இது மாதிரியான சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த வகையில் பணத்தை வச்சு நீங்களே உங்களுடைய கரியரை வந்து உருவாக்கிக்க முடியும். ஆஸ் லாங் அஸ்
யூ ஹேவ் தட் கோர் ஸ்கில்ஸ். இந்த இடத்துல நான் கோர் ஸ்கில்ஸ் பற்றி நிறைய பேசல, இருந்தாலும் நான் பேசியிருக்கேன். ஸ்கில் டெவலப்மெண்ட் ஒரு டாபிக் சொன்ன தெரியுமா, அதில் தான் நான் கோர் ஸ்கில் பற்றி பேசியிருக்கேன். உங்கள் ஸ்கில் டெவலப் பண்ணுங்கள், உங்களோட மார்க்கெட்டிங் டெவலப் பண்ணுங்கள், வெளியே இருக்கவங்களை பற்றி தெரியப்படுத்துங்க, தொடர்ந்து ஆப்பர்ச்சுனிட்டி தேடுங்க, டெய்லி 8 to 16 hours ஒர்க் பண்ணுங்கள். என்ன மாதிரி யாராவது உங்களுக்கு வேறு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குறாங்களா, உங்கள் ஃபீல்டில் ஒர்க் பண்ணிக்கிட்டு நீங்கள் அதை பண்ணுங்கள். எக்ஸாம்பிள், இப்போ என்னுடைய எக்ஸாம்பிள் வச்சு நான் க்ளோஸ் பண்ணுறேன். நான் என்னெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன், பேசிக்கலாக வாஸ் அன் ஈவெண்ட் ஆங்கர், மைக்கை பிடிச்சி பேசுகிற ஆள். ஆனால் இப்போ ஆன்லைனில் வந்து மைக்கை பிடிச்சி பேச முடியாது. இல்லை, நான் பண்ணால் மைக்கை பிடிச்சா ஈவெண்ட் பண்ணுவேன், ஈவெண்ட் ஆங்கர்னா அப்படி தான்ன்றது நான் டிஸ்பியூட் பண்ணுற ஆள் கிடையாது. ஏன்னா ஈவெண்ட் ஆங்கருங்கிறது எங்கே ஆரம்பிச்சது, சர்ச்சில் ஆரம்பிச்சது. வே பேக், இஃப் யூ கோ டு சோ மெனி சென்ச்சுரிஸ், சர்ச்சில் ஒரு ஃபாதர் பேசுவார், அவருக்கு முன்னாடி வந்து ஒருத்தர் பேசுவார், அடுத்தது ஃபாதர் பேச போகிறாரு, இதை மாதிரி முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு சீரியஸாக பேசக்கூடிய ப்ரொஃபஷன் தான் ஈவெண்ட் ஆங்கரிங். ஆனால் எனக்கு ஈவெண்ட் ஆங்கர்னா எப்படி ஆடிச்சு, ஈவெண்ட் ஆங்கர்னா பேசணும், பாடணும், ஆடணும், ஹியூமரஸாக பேசணும், இதெல்லாம் வந்துச்சு. அப்போது சீரியஸாக ஆரம்பித்த ஒரு கரியர் வந்து இன்றைக்கி வந்து என்டர்டெயின்மெண்ட்டாக மாறி இருக்குன்னா நம்ம அடாப்ட் ஆகிட்டோம்ல, இல்லை இன்றைக்கோ நம்ம சொல்லிட்டு இருக்க முடியாது. இல்லை ஆங்கர்னா வந்து நம்ம வந்து ஸ்டிஃபாக நின்றுட்டு சர்ச்சில் பேசணும்னு சொல்ல முடியாது. அப்போது மாறிட்டே வரும். அதே மாதிரி தான் இன்றைக்கி ட்ரெண்ட் என்ன மாதிரி இருக்குது, மைக்கு பிடிச்சி பேசுறது மட்டும் எம்சியோட வேலை கிடையாது, ஹெட்செட் போட்டுக்கிட்டோ இல்லை லேப்டாப்பில் உட்காந்தோ பண்ணாலும் எம்சி தான் மாறி இருக்கு. இதை புரிஞ்சு ஈவெண்ட்ஸ் பண்ணுறவங்க ஆன்லைன் எம்சியாக இருப்பாங்க. இல்லை நான் ஸ்டேஜுக்கு தான் வெயிட் பண்ணுறேன், இன்னும் வெயிட் பண்ணுவாங்க, நமக்கு தெரியாது எப்போ வரன்றதே தெரியாது. அதே மாதிரி தான் எல்லா ஃபீல்டுலையுமே மாறி 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 வருது. யூ நீட் டு அடாப்ட் டு த டெக்னாலஜி. அப்போ அந்த வகையில் நான் ஈவெண்ட் ஆங்கரிங் ஃபீல்டை நான் விடலை. ஸோ ஐ எம் ஸ்டில் அண்ட் ஈவெண்ட் ஆங்கர், ஐ மேன் ஆன்லைன் ஆங்கர் நான். அது ஃபர்ஸ்ட். செகண்ட், ஐ மேன் மார்க்கெட்டர். நான் எல்லா ப்ரோக்ராம் மார்க்கெட் பண்ணுறேன், ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் மார்க்கெட் பண்ணுறேன், என்டர்டைன்மெண்ட் ப்ரோக்ராம்ஸும் மார்க்கெட் பண்ணுறேன், வெதர் இட்ஸ் அ மேஜிக் ஷோ ஆர் எ மைம் ஷோ, அதுவும் பண்ணிட்டுருக்கோம். ஸோ அந்த வகையில் ஐ எம் எ மார்க்கெட்டர் ஆஸ் வெல், ஐ எம் எ நெட்ஒர்க் மார்க்கெட்டர் ஆஸ் வெல். ஆன்லைன் நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் போது எம்எல்எம் சொல்லுவாங்க, எம்எல்எம்ல என்ன மித்து, எம்எல்எம்ல எது கரெக்ட், எது தப்புன்றதை பற்றியும் பேசுகிறேன்னா, பல பேர் எம்எல்எம் சொன்னேனே ஒரு ஷாக் ஆகிடும், எம்எல்எம்மா அப்படின்னு சொல்லிட்டு, அது என்னன்னே தெரியாமல் அதை பற்றியும் வீடியோஸ் பேசியிருக்கேன், அதை பாருங்கள், அப்போ அது எக்ஸாக்டாக என்னென்னு புரியும். ஸோ ஆனஸ்டாக நான் டெலிபரேட்டாக நான் ஆன்லைன்லேயே சொல்கிறேன், எம்எல்எம் பண்ணுறப்போ அப்போ தெரியும் நான் எவ்வளோ எத்திக்கலாக பண்ணுறேன்னு சொல்லிட்டு, அதுவும் பண்ணுறேன். ஆன்லைனில் நிறைய இன்டர்வியூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நிறைய பேர் வந்து சிங்கர்ஸ் வந்து நந்தினி இன்டர்வியூ பண்ணிகிட்ருக்காங்க, ட்ரைனர்ஸ் வந்து நானும் நந்தினியும் இன்டர்வியூ பண்ணிகிட்ருக்கோம், ஈவென்ட் ப்ரொஃபஷனல்ஸும் பண்ணிகிட்ருக்கோம், இதுவும் பண்ணிகிட்ருக்கோம். ஆன்லைன் டெக்னாலஜி சப்போர்ட் கொடுத்துட்ருக்கோம். ஒரு ஜூமில் எப்படி கால் செட்டப் பண்ணுறது, இல்லை ஜூமில் வந்து எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது, இல்லை ஜூம் எப்படி கற்றுக்கிறது, அதுவும் பண்ணிகிட்ருக்கோம். இதை மாதிரி ஆன்லைன் ஈவெண்ட் ஆர்கனைஸும் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு புதுசாக ஒரு ஈவெண்ட்டுக்கான கான்செப்டே வேணாலும் பண்ணுறோம். ஸோ இத்தனை விஷயங்களும் நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். இதை தாண்டி நிறைய பேருக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் கொடுத்தது தான் இருக்கேன். வாங்க, என்கிட்ட இது தான் இருக்குது, இதில் எதாவது பண்ணமா, லெட்ஸ் டூ தட். இதை தாண்டி என்னோட ட்ரைனிங்கும் நான் பண்ணிட்டுருக்கேன். எங்களோட ஓன் வெபினார்ஸ் இட்ஸ் கமிங் இன் வெரி சூன், ஓன் வெபினார்ஸ் லான்ச் பண்ணுறோம், நிறைய பேரை ட்ரெயின் பண்ணுறேன். ஸோ இத்தனை விஷயங்கள் என்னால் பண்ண முடியுது அப்படின்னா, பட் எல்லாத்தையும் தாண்டி தமிழரசனாக எல்லாருமே தெரிஞ்சது என்ன, எம்சி தமிழரசன், அதை நான் பண்ணிட்டு தான் இருக்கேன், விடலையே, நான் எங்கேயுமே விடலை. அப்போ அதே மாதிரி தான் நீங்கள் எந்த ஃபீல்டில் இருந்தீங்கனாலும் சரி, நீங்கள் அந்த ஃபீல்டை விடாமல் பண்ண முடியுமானா, பண்ண முடியும், அது நீங்கள் தான் முடிவு பண்ண பண்ணுறேனா இல்லையான்னு சொல்லிட்டு. இல்லைங்க, எனக்கு அதுக்கான நெசசிட்டியே கிடையாதுங்க, என் ஃபீல்டில் எனக்கு போதுமான பணமும் வருது, ஆப்பர்ச்சுனிட்டி வருதுன்றீங்களா, டெஃபினெட்லி உங்களை நான் வந்து நான் டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன், நீங்கள் பண்ணிட்டு போகலாம். ஆனால் எந்த சூழ்நிலையுமே நாளைக்கு வந்து என் ஃபீல்டில் பணம் இல்லைங்க, எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்கன்னா, அன்றைக்கி வந்து ஹெல்ப் பண்ணக்கூடிய நிலமையில நாங்கள் இருக்க மாட்டோம். தட் இஸ் வாட் த ட்ரூத். ஏன்னா அன்றைக்கி வந்து மேபி நான் பிஸியாக இருக்கலாம், என்னோட ஃபீல்டில் வந்து என் ஃபீல்டை பார்த்துட்டு போகக்கூடிய நிலமையில இருக்கலாம். அப்போது உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும்போதுலாம் அந்த இடத்த நீங்கள் எப்படி அதை அப்ரோச் பண்ணுறீங்க, எஸ் சொன்னாலும் சரி, நோ சொன்னாலும் சரி, எவ்வளோ கேர்ஃபுல்லாக என்ன ஜஸ்டிஃபிகேஷனோட சொல்கிறீங்க அப்படின்றது இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், லாஸ்ட் ஒரு விஷயம், நான் நிறைய வீடியோஸில் சொல்கிறது, நான் யார் மனசுமே நான் மாற்ற மாட்டேன். நான் ஒரு விஷயம் கேட்குறேன் அப்படின்னா, அவங்க என்கிட்ட டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, நான் வந்து வாங்க உங்களோட டாஸ்க்கில் சேர்த்துருவாங்க டிஸ்கஸ் பண்ணால் நான் கேட்கவே மாட்டேன், ஓகேன்னு சொல்லி முடிச்சிடுவேன் நான். இல்லைங்க, எனக்கு இந்த பிஸ்னஸ் செட் ஆகாதுன்னு சொன்னால் நான் முடிச்சிடுவேன். ஏன் அப்படின்னா, தட் இஸ் நாட் ரூட். எனக்கு ஓகே, நீ டெசிஷன் எடுத்துட்டு, ஐ டோன்ட் வாண்ட் டு சேஞ்ச் யூர் டெசிஷன், ஐ கம்ப்ளீட்லி ரெஸ்பெக்ட் யூர் டெசிஷன். ஆனால் இதே விஷயத்தை அவங்க வேறு மாதிரி, தமிழ் ஆல்ரெடி நிறைய விஷயங்கள் பண்ணுற தமிழ், இது பண்ணுறது எனக்கு டைம் பத்துமா இப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிங்கன்னா, நான் உட்காந்து மணிக்கணக்காக உங்களுக்கு கைட் பண்ணுவேன், வாங்க நம்ம உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுவோம், உங்களோட டைம் எங்கெல்லாம் சேவ் பண்ணலான்னு சொல்லிட்டு. இல்லை தமிழ், நான் மார்க்கெட்டிங்கே பண்ணதில்லை தமிழ், எனக்கு வந்து இது செட் ஆகுமா, எனக்குலாம் செட் ஆகுமா, நீங்களாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக மார்க்கெட்டிங் பண்ணி பார்க்குறவங்களோட ட்ரைனிங்ஸ்லாம் பண்ணுறாங்க பார்க்குறேன், எனக்கு இதெல்லாம் என்னன்னே தெரியாது தமிழ், இதெல்லாம் எனக்கு வருமா அப்படின்னு கேட்டாலும் சரி, மணிக்கணக்காக உட்காந்து கைட் பண்ணுவேன். நீங்கள் என்கிட்ட கேள்வியாக கேட்டிங்கன்னா, ஐ கேன் கிவ் யூ 1000 answers. பட் நீங்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக முடிச்சிட்டிங்க அப்படின்னா, என்கிட்ட வந்து ஓகேன்ற தவிர வேறு பதில் உங்களுக்கு வராது. ஸோ டிசைட் தட். நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், என்ன மாதிரி உங்கள் லைஃப்பில் பல பேர் உங்களுக்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எடுத்துகிட்டு வருவாங்க, நாங்களே இருக்கலாம். அப்படி வரும்போது அதுக்கு நீங்கள் எஸ் நோவா சொல்கிறதுக்கு முன்னாடி அதை நீங்கள் எவ்வளோ அனலைஸ் பண்ணுறீங்க, எவ்வளோ டிஸ்கஸ் பண்ணிருக்கீங்கன்றது நீங்கள் முடிவு பண்ணுங்கள். தட் இஸ் வாட் கோயிங் டு டிசைட் யுவர் லைஃப். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லிஸ்னிங் டு சச் எ பிக் வீடியோ. பிடிச்சிருந்தாலும் பிடிக்கலனாலும், லைஃப்பில் சீரியஸாக இருக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக வீடியோ திரும்ப இன்னொரு நீங்கள் போட்டு பார்க்கலாம். இல்லை இந்த வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் ஏதாவது தப்பு, இல்லை தமிழ் இது வந்து சுத்தமாக என்ன தமிழ் அபத்தம் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு பாயிண்ட் நீங்கள் போடுங்க, நான் ஒத்துக்கிறேன், ஓகே அது உண்மையாகவே தப்பு அப்படின்னா அது கரெக்ட், இல்லை அதை கிளாரிஃபை பண்ணணும் கிளாரிஃபை பண்ணுறேன். இல்லை ஏதோ ஒரு பாயிண்ட் பிடிச்சதுனால லீவ் டேஸ் கமெண்ட், ஏன்னா பிகாஸ் தட்ஸ் ஆல்சோ மோட்டிவேஷன் ஃபார் மீ. ஓகே, நம்ம வீடியோ பார்த்தாங்க, இந்த வீடியோ வந்து ஏதோ ஒரு இன்ஸ்பயராக நாங்கள் ஒரு சேஞ்ச் வந்ததுனால ஐ வில் பி ஹாப்பி. இதை நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்த்தாலும் சரி, யூடியூப்பில் பார்த்தாலும் சரி,
Thank you so much. You can contact me on my mobile number 900-308-7198, alternate number 86102-57395. And எங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்களோட வெப்சைட் வர்ச்சுவல் இவெண்ட் எம்சிஸ் .com நீங்கள் விசிட் பண்ணலாம். எங்களோட ஃபேஸ்புக் பேஜ் வர்ச்சுவல் இவெண்ட் எம்சிஸ் லைக் பண்ணிங்கன்னா ரெகுலர் அப்டேட்ஸ் கிடைக்கும். எங்களோட வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா வர்ச்சுவல் இவெண்ட் எம்சிஸ் சேனல் பண்ணிங்கன்னா அங்கே கொஞ்சம் வீடியோஸ் தான் இருக்கும், ரீசெண்டான வர்ச்சுவல் இவெண்ட் வீடியோஸ். அண்ட் நிறைய வீடியோஸ் எங்களோட கம்ப்ளீட் வீடியோஸ் பார்க்கணும்னா சென்னை வெண்ட் எம்சிஸ் அப்படின்ற யூடியூப் சேனல் போய் பார்க்கலாம். சென்னை வெண்ட் எம்சிஸ் லைவ் வீடியோஸ் அப்படின்ற சேனல்லையும் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.